எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 1 30 ஆண்டு 4 மாதம் 5 நாள் அன்று நான் நாடு கடத்தப்பட்டோருடன் கேபார் ஆற்றோரம் இருக்கையில் விண்ணுலகம் திறக்கப்பட கடவுள் அருளிய காட்சிகளை கண்டேன். அந்த மாதத்தின் 5 நாள் அன்று யோயாக்கின் அரசன் நாடு கடத்தப்பட்ட 5 ஆண்டு கல்தேயர் நாட்டின் கேபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசேக்கியேலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது. நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயற்காற்று விரைந்து வந்தது. மின்னல் அடிக்கும் பெருமேகத்தையும் அதனை சுற்றி சுடர் வீசும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன். அதன் நடுவினின்று 4 உயிரினங்களின் வடிவம் தோன்றியது. அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் பாதங்கள் குழம்புகள் போன்றிருந்தன. அவை துலக்கப்பட்ட வெண்கலம் போல் மின்னின. அவற்றின் நாற்புறமும் முகங்களும் இறக்கைகளும் இருந்தது போல் இறக்கைகளின் கீழ் நாற்புறமும் மனித கைகளும் இருந்தன. அவை ஒவ்வொன்றின் இறக்கைகளும் மற்றவற்றின் இறக்கைகளை தொட்டுக்கொண்டிருந்தன. அவை செல்கையில் முகம் திரும்பாமல் திசை மாறாமல் சென்றன. முன்புறம் மனித முகமாயும் வலப்புறம் சிங்க முகமாயும் இடப்புறம் எருது முகமாயும் பின்புறம் கழுகு முகமாயும் அவை 4 முகச்சாயலும் இருந்தன. அவற்றின் முகங்கள் இவ்வாறிருக்க அவற்றின் இறக்கைகள் மேல் நோக்கி விரிந்திருந்தன. ஒவ்வொன்றின் 2 இறக்கைகளும் மற்றதன் இறக்கைகளை தொட்டுக்கொண்டிருந்தன. எஞ்சிய 2 அவற்றின் உடல்களை மூடியிருந்தன. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாய்ச் சென்றன. எங்கெல்லாம் ஆவி ஈர்த்துச் சென்றதோ அங்கெல்லாம் அவையும் சென்றன. அவை செல்கையில் எப்பக்கமும் திரும்பவில்லை. அவ்வுயிரினங்களிடையே பற்றி எரியும் நெருப்புத்தணல் போன்றும் தீப்பந்தம் போன்றும் ஏதோ ஒன்று தோன்றி முன்னும் பின்னும் சென்றது. அந்த நெருப்பு பேரொளி வீசிற்று. அதனின்று மின்னல் கிளம்பிற்று. மின்னல் பாய்வது போல அந்த உயிரினங்கள் முன்னும் பின்னும் விரைந்தன. நான் அந்த உயிரினங்களை உற்று நோக்கிய போது 4 முகம் கொண்ட ஒவ்வொர் உயிரினத்தின் அருகிலும் உயிரினத்துக்கு ஒரு சக்கரமாக 4 சக்கரங்கள் நிலத்தின் மேல் தென்பட்டன. அந்த சக்கரங்களின் தோற்றமும் அமைப்பும் அவை மரகதக்கல்லின் நிறத்துடன் தோன்றின. அவை 4 ஒரே வடிவம் கொண்டிருந்தன. அவற்றின் தோற்றமும் அமைப்பும் சக்கரத்துக்குள் வேறொரு சக்கரம் பொருத்தப்பட்டதாக இருந்தன. அவை இயங்குகையில் எப்பக்கமும் திரும்பாமல் நாற்றிசையிலும் செல்லக்கூடியவை. அவற்றின் வட்ட விளிம்புகள் உயரமாயும் அச்சம் தருவனவாயும் இருந்தன. அவை 4 வட்ட விளிம்புகளும் கண்களால் நிறைந்திருந்தன. உயிரினங்கள் செல்லும்போது சக்கரங்களும் அவற்றோடு செல்லும். அவ்வுயிரினங்கள் நிலத்தினின்று மேலெழும்போது சக்கரங்களும் எழும்பும். எங்கெல்லாம் ஆவி ஏற்றுச் சென்றதோ அங்கெல்லாம் அவையும் சென்றன. உயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்ததால் சக்கரங்களும் அவற்றோடு எழுந்தன. அவை செல்கையில் இவையும் சென்றன. அவை நிற்கையில் இவையும் நின்றன. அவை நிலத்தினின்று மேலெழுந்தபோது
சக்கரங்களும் அவற்றுடன் எழுந்தன. ஏனெனில் அவ்வுயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்தது. உயிரினங்களின் தலைகளுக்கு மேல் கவிகை போன்ற அமைப்பு ஒன்று இருந்தது. அது பளிங்கு போன்ற தோற்றம் கொண்டு அச்சம் தருவதாய் அவற்றின் தலைகளுக்கு மேல் விரிந்திருந்தது. அக்கவிகையின் கீழ் அவற்றின் இறக்கைகள் ஒன்றுக்கொன்று எதிராக விரிந்திருந்தன. மேலும் உயிரினம் ஒவ்வொன்றும் தன் உடலை இரண்டு இறக்கைகளால் மூடிக்கொண்டிருந்தது. அவை செல்லும் போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒலியை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இறைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்றும் இருந்தது. அவை இயங்கும் போது ஏற்படும் இறைச்சலின் ஒலி ஒரு போர்ப்படையின் இறைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது. அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கிக் கொண்டன. அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரல் ஒன்று கேட்டது. அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மணிக்கல் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது. அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவமும் தெரிந்தது. அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது. இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி. இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன். அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 2. அவர் என்னை நோக்கி, மானிடா, எழுந்து நில், உன்னோடு பேசுவேன் என்றார். அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியதை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கெதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரவேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கெதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டராகிய அவர்கள் செவிசாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். மானிடா, நீ அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் சொற்களை கேட்டு நடுங்காதே. முட்புதர்களும் நெருஞ்சில்களும் உன்னை சூழ்ந்திருந்தாலும், தேள்களுடன் நீ வாழ்ந்தாலும் அவர்களின் சொற்களுக்கு அஞ்சாதே. அவர்கள் கலகம் செய்யும் வீட்டாராயிருப்பினும் அவர்களின் பார்வையை கண்டு நடுங்காதே. அவர்கள் செவிசாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் நீ என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு. அவர்களோ கலகம் செய்வோர். நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 3. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார்.
நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ராயேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு. ஏனெனில் புரியாத பேச்சும் கடின மொழியும் உடைய மக்களிடம் அல்ல, இஸ்ராயேல் வீட்டாரிடமே நீ அனுப்பப்படுகிறாய். புரியாத பேச்சும் கடின மொழியும் உனக்கு விளங்காத சொற்களும் கொண்ட பல்வேறு மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பவில்லை. அத்தகைய மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பியிருந்தாலாவது அவர்கள் உனக்கு செவிசாய்த்திருப்பார்கள். ஆனால் இஸ்ராயேல் வீட்டார் நான் சொல்வதை கேட்க விரும்பாததால் அவர்கள் நீ சொல்வதை கேட்கவும் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தலைக்கனமும் கல் நெஞ்சமும் கொண்டவர்கள். எனவே நான் உன் முகத்தை அவர்கள் முகங்களுக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிகளுக்கு எதிராகவும் கடுமையாக்கியுள்ளேன். உன் நெற்றியை தீக்கல்லை விட உறுதி பெற்ற வைரக்கல் போல் ஆக்கியுள்ளேன். அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் பார்வையைக் கண்டு கலங்காதே, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார் என்றார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு கூறும் சொற்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்டு உன் இதயத்தில் பதித்துக்கொள். நீ புறப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கும் உன் மக்களின் பிள்ளைகளிடம் போ. அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் அவர்களுடன் பேசி, தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்போது ஆவி என்னை உயரே தூக்கியது. ஆண்டவரின் மாட்சி தம் உறைவிடத்திலிருந்து எழுந்தபோது நான் என் பின்னே மாபெரும் அதிரொலியின் ஓசையை கேட்டேன். உயிரினங்களின் இறக்கைகள் ஒன்றோடொன்று உராயும் ஒலியும் சக்கரங்களின் ஒலியும் இணைந்து மாபெரும் அதிரொலியின் ஓசை போல் ஒலித்தது. அப்போது ஆவி என்னை தூக்கிக் கொண்டு சென்றது. நானோ மனம் கசந்து சினமுற்று சென்றேன். ஆனால் ஆண்டவரது ஆற்றல் மிகு கைவன்மை என் மேல் இருந்தது. பின்னர் நான் கெபார் ஆற்றோரம் தெல் ஆபீபில் இருந்த நாடு கடத்தப்பட்டோரிடம் வந்தேன். அவர்கள் குடியிருந்த இடத்தில் அதிர்ச்சியுற்றவனாய் அவர்களிடையே 7 நாள்கள் தங்கியிருந்தேன். 7 நாள்களுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ராயேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல, நீ அவர்களை எச்சரிக்காவிடில், அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்துக்கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தம் தீச்செயலினின்றும் தம் தீய வழியினின்றும் விலகாமலிருந்தால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். நேர்மையாளர் தம் நேர்மையினின்று விலகி அநீதி செய்கையில் நான் அவர்கள் முன் இடரலை வைக்க அவர்கள் சாவர். நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தம் பாவத்திலேயே சாவர். அவர்களுடைய நற்செயல்கள் நினைக்கப்பட மாட்டா. ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்ததால் அவர்கள் பாவம் செய்யாவிடில்
அவர்கள் வாழ்வது உறுதி. நீயும் உன் உயிரை காத்துக்கொள்வாய். அங்கே ஆண்டவரின் கைவன்மை என் மீது இருந்தது. அவர் என்னை நோக்கி, எழுந்து சமவெளிக்குச் செல், அங்கே நான் உன்னோடு பேசுவேன் என்றார். நானும் எழுந்து சமவெளிக்குச் சென்றேன். இதோ ஆண்டவரின் மாட்சி கெபார் ஆற்றோரம் நான் கண்டதை போன்றே விளங்கிற்று. நான் முகம் குப்புற விழுந்தேன். பின்னர் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னிடம் உரைத்தது, நீ சென்று உன் வீட்டினுள் உன்னை அடைத்துக்கொள். மானிடா, நீ வெளியே சென்று அவர்களிடையே நடமாட முடியாதபடி உன்மேல் கயிறுகள் போட்டு அவற்றால் உன்னை கட்டுவார்கள். நான் உன் நாவை மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளச் செய்வேன். நீயும் ஊமையாகி அவர்களை கடிந்து கொள்ள முடியாதவன் ஆகிவிடுவாய். ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார்கள். ஆனால் நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன். நீ அவர்களிடம், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கேட்பவன் கேட்கட்டும், மறுப்பவன் மறுக்கட்டும், ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார்கள். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 4. மானிடா, நீ செங்கல் ஒன்றை எடுத்து அதை உன் முன்னே வைத்து அதன் மேல் எருசலேம் நகரை வரைந்திடு. அதை சுற்றி முற்றுகையிட்டார் போல் அதற்கெதிராக கொத்தளங்கள் கட்டி மணல் மேடு ஒன்றையும் எழுப்பு. அதற்கு எதிராக போர் பாசறைகளை அமைத்து சுற்றிலும் அரண் தகர் பொறிகளையும் வை. மேலும் நீ இரும்பு தட்டு ஒன்றை எடுத்து அதனை உனக்கும் நகருக்கும் இடையே ஓர் இரும்புச் சுவராக எழுப்பு. அதற்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொள். இப்பொழுது அது முற்றுகையின் கீழ் உள்ளது. முற்றுகையிடுபவன் நீயே. இது இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஓர் அடையாளம். நீ உன் இடப்பக்கமாய் படுத்து உன்மேல் இஸ்ரவேல் வீட்டாரின் குற்றத்தை சுமத்திக்கொள். நீ அப்பக்கமாய் படுத்திருக்கும் நாள்கள் வரை அவர்களின் குற்றத்தை சுமப்பாய். எத்தனை ஆண்டுகள் அவர்கள் தவறிழைத்தார்களோ அத்தனை நாள்களை, அதாவது 390 நாள்களை உன்மேல் சுமத்தியுள்ளேன். இத்தனை நாள்கள் நீ இஸ்ரவேல் வீட்டாரின் குற்றத்தை சுமக்க வேண்டும். இதை நீ செய்த பின் மீண்டும் உன் வலப்பக்கமாய் படுத்து யூதா வீட்டாரின் குற்றத்தை ஓராண்டுக்கு ஒரு நாள் என 40 நாள்களுக்கு சுமக்க வேண்டும். ஓராண்டுக்கு ஒரு நாள் என்றே நான் உனக்கு குறித்துள்ளேன். மேலும் முற்றுகையிடப்பட்ட எருசலேமுக்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொண்டு திறந்த புயத்தோடு அதற்கெதிராக இறைவாக்கு உரைக்க வேண்டும். மேலும் உன்னை கயிறுகளால் கட்டுவேன். நீ உன் முற்றுகையின் நாள்களை முடிக்கும் வரை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு புரள உன்னால் இயலாது. நீயோ கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயறு, சிறுபயறு, தினை, சாமை ஆகியவற்றை ஒரு பானையில் எடுத்துக்கொள். நீ ஒரு பக்கமாய் படுத்திருக்கும் 390 நாள்கள் வரை அவற்றால் அப்பம் சுட்டு சாப்பிடு. நாளொன்றுக்கு 20 செக்கேல் நிறையுள்ள உணவே சாப்பிடு. அதையும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே நீ உண்ண வேண்டும். தண்ணீரையும் அளவு பார்த்தே குடிக்க வேண்டும். ஒரு கலையும் அளவையில் ஆறிலொரு பங்கை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே குடி. உணவை வார்கோதுமை அடைகளென சாப்பிடு. மனித மலத்தின் வரட்டிகளை பயன்படுத்தி அவர்கள் கண்முன் அந்த அடையை சுட வேண்டும். ஆண்டவர் உரைத்தது. இவ்வாறே இஸ்ரவேல் மக்களும் நான் அவர்களை விரட்டி அடிக்கும் நாடுகளுக்குள் தங்கள் அப்பத்தை தீட்டுப்பட்டதாக சாப்பிடுவார்கள். அப்போது நான், தலைவராகிய ஆண்டவரே, நான் ஒருபோதும் தீட்டுப்பட்டதில்லை,
என் இளமை முதல் இப்போது வரை தானாய் செத்ததையோ மற்ற விலங்குகளால் கிழிக்கப்பட்டதையோ நான் உண்டதில்லை. தீட்டான இறைச்சி கூட என் வாயில் நுழைந்ததே இல்லை என்றேன். அப்போது அவர் என்னிடம், சரி, மனித மலத்துக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணத்தை அனுமதிக்கிறேன், அதை கொண்டு உன் அப்பத்தை சுடு என்றார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, இதோ நான் எருசலேமில் உணவின் தரவை குறையச் செய்வேன். அவர்கள் அப்பத்தை நிறை பார்த்து கவலையோடு உண்பர், தண்ணீரை அளவு பார்த்து கலக்கத்தோடு குடிப்பர். இதனால் அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறைந்து கொண்டே போக, ஒவ்வொருவரும் தம் சகோதரரை அவநம்பிக்கையோடு பார்த்து தம் குற்றப்பழியை முன்னிட்டு நலிந்து போவர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 5. மானிடா, மழிக்கும் கத்தியை போன்று கருக்கலான ஒரு வாளை எடுத்து அதை கொண்டு உன் தலையையும் தாடியையும் மழித்துக்கொள். ஒரு தராசை எடுத்து அந்த முடியை பங்கிடு. அதில் மூன்றில் ஒரு பங்கை முற்றுகை நாள்கள் முடியும் போது நகரின் நடுவில் நெருப்பினால் சுட்டெறி. மூன்றில் ஒரு பங்கை நகரை சுற்றிலும் வாளால் வெட்டி போடு. மூன்றில் ஒரு பங்கை காற்றில் தூற்றிவிடு. ஏனெனில் நான் அவர்களை உருவிய வாளுடன் பின்தொடர்வேன். அதில் கொஞ்சம் நீ எடுத்து உன் ஆடையின் முனைகளில் முடிந்து வை. பிறகு அதில் இன்னும் கொஞ்சம் எடுத்து அதை தீயிலிட்டு சுட்டெறி. அதனின்று இஸ்ராயேல் வீட்டால் அனைவருக்கும் எதிராக தீ புறப்படும். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, வேற்றினத்தாரிடையேயும் சூழ்ந்துள்ள நாடுகள் நடுவிலும் நான் திகழச் செய்த எருசலேம் இதுவே. அம்மக்கள் வேற்றினத்தாரை விட கேடுகெட்டவர்களாய் என் நீதி நெறிகளை எதிர்த்தார்கள். தங்களை சுற்றியுள்ள நாடுகளை விட மிகுதியாக என் நியமங்களை எதிர்த்தார்கள். ஏனெனில் அவர்கள் என் நீதி நெறிகளை ஒதுக்கித் தள்ளி என் நியமங்களின்படி நடவாமற் போனார்கள். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உங்களை சுற்றியுள்ள மக்களினங்களை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் கிளர்ச்சி செய்தீர்கள், என் நியமங்களின்படி நடக்கவில்லை, என் நீதி நெறிகளை கடைபிடிக்கவில்லை. உங்களை சுற்றியுள்ள மக்களினங்களின் நீதி நெறிகளின்படி கூட நீங்கள் நடக்கவில்லை. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், வேற்றினத்தார் கண்முன் நானே உங்கள் நடுவிலிருந்து உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவேன். உங்கள் எல்லா அருவறுப்பான செயல்களுக்காகவும் நான் இதுவரை செய்யாததும் இனி செய்யாதிருக்கப் போவதுமான ஒன்றை உங்கள் நடுவே செய்யப்போகிறேன். எனவே உங்களுள் பெற்றோர் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகள் தம் பெற்றோரையும் தின்பர். உங்களுக்கு நான் தண்டனை தீர்ப்பு அளித்து உங்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரையும் எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். என்மேல் ஆணை, வெறுப்புக்கும் அருவறுப்புக்கும் உரிய உங்கள் எல்லா செயல்களாலும் என் திரு தூயகத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தியதால் நான் உங்களை விட்டு விலகிவிடுவேன். என் கண்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டா. இது தலைவராகிய ஆண்டவரின் அறிவிப்பு. உங்களுள் மூன்றில் ஒரு பங்கினர் கொள்ளை நோயால் மடிவர், பஞ்சத்தால் அழிவர். இன்னும் மூன்றில் ஒரு பங்கினர் வாளால் வீழ்வர். எஞ்சிய மூன்றில் ஒரு பங்கினரை எத்திசையிலும் சிதறுண்டு போகச் செய்து அவர்களை உருவிய வாளோடு தொடர்வேன். இவ்வாறு என் சினம் தணியும். அவர்கள் மீது எனக்குள்ள சீற்றத்தை ஆற்றிக்கொள்வேன், பழிதீர்த்துக் கொள்வேன். என் சீற்றம் அவர்கள் மீது பாய்ந்து முடியும் போது ஆண்டவராகிய நான் என் பேரார்வத்தினால் பேசியுள்ளேன் என அவர்கள் அறிந்து கொள்வர். இவ்வழியாய் கடந்து செல்வோர் அனைவரும் காணும்படி உன்னை சுற்றியுள்ள மக்களினங்களிடையே உன்னை பாழாக்கி பழிச்சொல்லுக்கு ஆளாக்குவேன்.
சினத்தோடும் சீற்றத்தோடும் உனக்கு நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் போது உன்னை சுற்றியுள்ள மக்களினங்களுக்கு அது பழிச்சொல்லும் வசைமொழியும் எச்சரிக்கையும் திகிலுமாயிருக்கும். ஆண்டவராகிய நான் பேசியுள்ளேன். உங்களை பாழாக்குவதற்காக நான் வறட்சியின் கொடிய அம்புகளை அவர்கள் மீது எய்வேன். உங்களை அழிப்பதற்காகவே அவற்றை எய்வேன். உங்களிடையே வறட்சியை மிகுதிப்படுத்தி உங்கள் உணவின் தரவை நிறுத்திவிடுவேன். நான் வறட்சியையும் கொடிய விலங்குகளையும் உங்கள் மேல் ஏவுவேன். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இழப்பீர்கள். கொள்ளை நோயும் இரத்த களரியும் உங்களிடையே உண்டாகும். ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 6. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நீ இஸ்ராயேலின் மலைகளுக்கு நேராக உன் முகத்தை வைத்து கொண்டு அவர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைத்திடு. நீ சொல்ல வேண்டியது, இஸ்ராயேல் மலைகளே, தலைவராகிய ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் மலையிடுக்குகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நான் உங்கள் மேல் வாளை வரச் செய்து உங்கள் தொழுகை மேடுகளை அழிப்பேன். உங்கள் பலிபீடங்கள் இடிக்கப்பட உங்கள் தூப பீடங்கள் தகர்க்கப்படும். உங்களுள் கொலையுண்டோரை உங்கள் சிலைகளின் முன் விட்டெறிவேன். இஸ்ரவேல் மக்களின் பிணங்களை அவர்களுடைய சிலைகளின் முன் போடுவேன். உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதறச் செய்வேன். நீங்கள் வாழும் எல்லா இடங்களிலும் நகர்கள் அழிக்கப்படும், தொழுகை மேடுகள் சிதைக்கப்படும். இதனால் உங்கள் பலிபீடங்கள் இடிக்கப்பட்டு பாழாக்கப்படும். உங்கள் சிலைகள் உடைத்து நொறுக்கப்படும். உங்கள் தூப பீடங்கள் தகர்க்கப்படும். உங்கள் கைவேலைப்பாடுகள் அழித்தொழிக்கப்படும். கொலையுண்டோரும் உங்கள் நடுவில் வீழ்ந்து கிடப்பர். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆயினும் நீங்கள் நாடுகளுக்குள்ளே சிதறடிக்கப்படும் போது வாளுக்கு தப்பும் சிலரை எஞ்சியோராக நான் வேற்றினங்களிடையே விட்டு வைப்பேன். இவ்வாறு வேற்றினங்களிடையே சிறைப்படுத்தப்பட்டு உயிர் தப்புவோர் என்னை நினைவு கூர்வர். ஏனெனில் என்னை விட்டு விலகி விபச்சாரம் செய்த தங்கள் இதயத்தையும் சிலைகள் மீது காமுற்ற தங்கள் கண்களையும் குறித்து தங்களையே நொந்து கொள்ளச் செய்வேன். அவர்கள் தங்கள் அருவறுப்பான எல்லா செயல்களுக்காகவும் எல்லா கேடுகளுக்காகவும் தங்களை தாங்களே வெறுப்பர். அப்போது நானே ஆண்டவர் என்றும் இக்கேட்டை அவர்களுக்கு வருவிப்பேன் என நான் பொய்யாகச் சொல்லவில்லை என்றும் அவர்கள் அறிவார்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நீ கையடித்து காலை உதறி சொல், ஐயோ கேடு! இஸ்ரவேல் வீட்டாரின் எல்லா தீய அருவறுப்புகளுக்காகவும் அவர்கள் வாளாலும் வறட்சியாலும் கொள்ளை நோயாலும் மடிவர். தொலையில் இருப்போர் கொள்ளை நோயால் மடிவர், அருகில் இருப்போர் வாளால் வீழ்வர். மீந்திருந்து முற்றுகையிடப்படுவோரோ வறட்சியால் சாவர். இவ்வாறு அவர்கள் மேல் என் சீற்றத்தை தணித்துக் கொள்வேன். ஒவ்வொரு உயர்ந்த குன்றிலும் எல்லா மலையுச்சிகளிலும் ஒவ்வொரு பசுமரத்தடியிலும் தழைத்து நிற்கும் எல்லா கருங்காலி மரங்களடியிலும் எங்கெங்கு அவர்கள் தங்கள் சிலைகளுக்கெல்லாம் நறுமண தூபம் காட்டினரோ அங்கெல்லாம் அவர்களுடைய பலிப்பீடங்களை சுற்றி அவர்களுடைய சிலைகளோடு அவர்களுள் கொலையுண்டோரும் கிடக்கும் போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் அவர்கள் மீது என் கையை ஓங்கி பாலைநிலம் முதல் திப்லா வரை அவர்கள் குடியிருக்கும் எல்லா இடங்களையும் அழித்து பாழாக்குவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். எசேக்கியேல் ஆகமம்
அதிகாரம் 7. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரவேல் நாட்டை நோக்கி தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். இதோ முடிவு வந்துவிட்டது. நாட்டின் நான்கு மூலைகள் வரையிலும் முடிவு வந்துவிட்டது. இப்பொழுதே முடிவு உனக்கு வந்துவிட்டது. நான் என் சினத்தை உன்மீது அனுப்புவேன். உன் நடத்தைக்கு ஏற்றபடி உனக்கு தீர்ப்பிடுவேன். வெறுப்புக்குரிய உன் எல்லா செயல்களுக்கும் தக்க பதிலடி கொடுப்பேன். என் கண்களில் உனக்கு இரக்கம் இராது. நான் உன்னை தப்பவிடேன். மாறாக உன் நடத்தைக்கும் அருவறுப்புகளுக்கும் ஏற்ப உனக்கு பதிலடி கொடுப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், இதோ வருகின்றது தீங்கு மேல் தீங்கு. முடிவு வந்துவிட்டது, வந்துவிட்டது முடிவு. உனக்கெதிராக அது எழுந்துவிட்டது. இதோ அது வருகின்றது. நாட்டில் வாழ்வோனே, உனக்கு கேடு காலம் வந்துவிட்டது. அந்த வேளை வந்தேவிட்டது. அது மலைகளின் மகிழ்ச்சி நாள் அல்ல, குழப்பத்தின் நாளே. நெருங்கிவிட்டது அந்நாள். இப்போது விரைவில் என் சீற்றத்தை உன்மேல் பாய்ச்சி என் சினத்தை ஆற்றிக்கொள்வேன். உன் வழிகளுக்கேற்ப உனக்கு தீர்ப்பிட்டு உன் அருவறுப்புகளுக்கு தக்கபடி உனக்கு பதிலடி கொடுப்பேன். என் கண்களில் உனக்கு இரக்கமிராது. நான் உன்னை தப்பவிடேன். மாறாக உன் நடத்தைக்கும் உன் நடுவில் இருக்கும் அருவறுப்புகளுக்கும் ஏற்ப உனக்கு பதிலடி கொடுப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்றும் நானே தாக்குகிறேன் என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதோ அந்த நாள், அது வந்துவிட்டது. கேடு காலம் நெருங்கிவிட்டது. அநீதி துளிர்த்துவிட்டது. செருக்கு அரும்பிவிட்டது. வன்முறை கொடுமையின் கோலாக வளர்ந்துள்ளது. அவர்களோ, அவர்களது செழிப்போ, அவர்களது செல்வமோ எதுவுமே தப்ப முடியாது. அவர்களுக்குள் யாருமே மேன்மையுடன் திகழ முடியாது. அந்நேரம் வந்துவிட்டது. அந்நாள் நெருங்கிவிட்டது. வாங்குவோர் மகிழ வேண்டாம், விற்போர் வருந்த வேண்டாம். ஏனெனில் அக்கூட்டத்தினர் அனைவருமே சினத்துக்கு இலக்காகிவிட்டனர். அவர்கள் இன்னும் உயிருடன் இருந்தால் கூட விற்றோர் விற்கப்பட்ட பொருளை மீண்டும் அடையவே முடியாது. ஏனெனில் அக்கூட்டத்தினர் அனைவரையும் பற்றிய இக்காட்சி மாறாது. அவர்கள் தீயவராயிருப்பதால் எவரும் தம் உயிரை நிலைக்கச் செய்ய முடியாது. அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் தயார் நிலையில் வைத்திருந்தாலும் போரிடச் செல்வோர் யாரும் இல்லை. ஏனெனில் என் சினம் அக்கூட்டத்தினர் அனைவர் மேலும் உள்ளது. வெளிப்புறம் வாளும் உட்புறம் பஞ்சமும் கொள்ளை நோயும் உள்ளன. வயலில் இருப்போர் வாளால் மடிவர். நகரில் இருப்போரையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் விழுங்கும். அவர்களுள் சிலர் பிழைத்து தப்பி ஓடினாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் மலைகளில் தம் குற்றங்களுக்காக பள்ளத்தாக்கு புறாக்களைப் போல புலம்புவர். கைகள் எல்லாம் வலுவிழந்து போகும். முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரை போல ஆகிவிடும். அவர்கள் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொள்வர். திகில் அவர்களை மூடிக்கொள்ளும். முகங்கள் எல்லாம் வெட்கி நாணும். அவர்களின் தலைகள் எல்லாம் மொட்டையடிக்கப்படும். தங்கள் வெள்ளியை வீதிகளில் எறிவர். பொன் அவர்களுக்கு தீட்டுள்ள பொருள் போல் இருக்கும். ஆண்டவரது சீற்றம் பொங்கும். அந்நாளில் அவர்களின் வெள்ளியாலும் பொன்னாலும் அவர்களை விடுவிக்க இயலாது. அவர்கள் மனநிறைவு பெறுவதும் இல்லை. அவர்களின் வயிறு நிரம்புவதும் இல்லை. ஏனெனில் அவர்களது குற்றப்பழியே அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக ஆகிவிட்டது. அழகிய அணிகலன்களை பகட்டுக்காக பயன்படுத்தினர். அவற்றால் தங்கள் அருவறுக்கத்தக்க சிலைகளையும் வெறுக்கத்தக்க பொருள்களையும் செய்து கொண்டனர். எனவே அவற்றை அவர்களுக்கு தீட்டான பொருளாக மாறச் செய்தேன்.
மேலும் அதை அந்நியர் கையில் கொள்ளை பொருளாகவும் உலகின் தீயோர் சூறையாடும் பொருளாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை கரைப்படுத்துவார்கள், அவர்கள் செய்வதை கண்டுகொள்ள மாட்டேன். அவர்களும் என் அரும்பொருளை தீட்டுப்படுத்துவார்கள், கள்வரும் அதனுள் நுழைந்து கரைப்படுத்துவர். நீ ஒரு சங்கிலியை செய்து கொள், நாடு கொலை தீர்ப்புகளாலும் நகர் வன் செயல்களாலும் நிறைந்துள்ளன. ஆகையால் வேற்றினத்தாரில் பொல்லாதவர்களை கூட்டி வருவேன், அவர்கள் இவர்களுடைய வீடுகளை கைப்பற்றுவார்கள். வலியோரின் ஆணவத்தை அடக்குவேன், அவர்களின் திருத்தலங்கள் கரைப்படுத்தப்படும். கடும் துயர் அடையும் பொழுது அமைதியை நாடுவர், ஆனால் அது கிடைக்காது. அழிவுக்கு மேல் அழிவு உண்டாகும், வதந்திக்கு மேல் வதந்தி பரவும். இறைவாக்கினரின் காட்சியை நாடுவர், ஆனால் குருக்களிடம் திருச்சட்டமும் மூப்பர்களிடம் அறிவுரையும் அற்றுப்போகும். அரசன் புலம்புவான், இளவரசன் அவநம்பிக்கையை அணிந்திருப்பான். நாட்டு மக்களின் கைகளோ நடுங்கிக் கொண்டிருக்கும். அவர்களின் வழிகளுக்கேற்ப நானும் அவர்களுக்குச் செய்வேன், அவர்களின் தீர்ப்பு முறைகளின்படியே நானும் அவர்களுக்கு தீர்ப்பிடுவேன். அப்போது நானே ஆண்டவர் என அவர்கள் அறிந்து கொள்வர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 8. ஆறாம் ஆண்டில் ஆறாம் மாதத்தின் 5ஆம் நாள் நான் என் வீட்டில் அமர்ந்திருந்தேன். யூதாவின் மூப்பரும் என் முன்பாக அமர்ந்திருந்தனர். அப்போது அங்கே தலைவராகிய ஆண்டவரின் கை என் மீது விழுந்தது. அப்போது இதோ நெருப்பு போன்ற ஒருவரின் சாயலை கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் அவரது இடைக்கு மேற்புறம் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் ஒளிர்வதை கண்டேன். அவர் கை போன்று தெரிந்த ஒன்றை நீட்டி என் தலைமுடியை பிடித்தார். கடவுள் அருளிய இக்காட்சியில் ஆவி என்னை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் தூக்கி எருசலேமுக்கு கொணர்ந்து, அங்கே ஆண்டவரது சகிப்பின்மையை தூண்டும் சிலை இருக்கும் வடதிசை நோக்கி அமைந்த உள்வாயிலின் முற்றத்தில் என்னை விட்டது. அங்கே சமவெளியில் நான் கண்ட காட்சியை போன்று இஸ்ரவேலின் கடவுளது மாட்சி இலங்கியது. அவர் என்னை நோக்கி, மானிடா, உன் கண்களை உயர்த்தி வடக்கே பார் என்றார். நானும் வடதிசை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன். அங்கே வடக்கில் பலிபீடத்தின் முற்றத்தில் நுழைவாயிலின் அருகே ஆண்டவரது சகிப்பின்மையை தூண்டும் சிலை இருந்தது. அவர் என்னை நோக்கி, மானிடா, அவர்கள் செய்வதை பார்த்தாயா? என் திருத்தலத்திலிருந்து நான் விலகியிருக்குமாறு இஸ்ராயேல் வீட்டார் செய்கிற மிகவும் அருவருக்கத்தக்கவற்றை பார்க்கின்றாய் அல்லவா? திரும்பி வா, இதைவிடவும் அருவருக்கத்தக்கவற்றை காண்பாய் என்றார். பின்னர் அவர் என்னை முற்றத்தின் வாயிலுக்கு கொண்டு சென்றார். அங்கே சுவரில் ஒரு துளை இருக்க கண்டேன். அவர் என்னிடம், மானிடா, சுவரை உடை என்றார். நான் சுவரை உடைத்தபோது அங்கே ஒரு வாயிற்படி இருந்தது. அவர் என்னை நோக்கி, உள்ளே போய் அவர்கள் செய்யும் தீய அருவருப்பான செயல்களை பார் என்றார். நான் உள்ளே நுழைந்து பார்த்தேன். இதோ எல்லா வகை ஊர்வனவும் வெறுக்கத்தக்க விலங்குகளும் இஸ்ராயேல் வீட்டினரின் தெய்வ உருவங்களும் சுவரை சுற்றிலும் செதுக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு முன் இஸ்ராயேல் வீட்டு மூப்பர்களில் 70 பேர் கையில் நறுமணம் கமழும் தூப கலசத்துடன் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் நடுவே சாப்பானின் மகன் யாசனியாவும் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் என்னை நோக்கி, மானிடா, இஸ்ரவேல் வீட்டு மூப்பர்கள் இருளில் தாங்கள் வைத்த தெய்வ உருவங்களின் முன் என்ன செய்கிறார்கள் பார்த்தாயா? ஆண்டவர் நம்மை பார்க்கவில்லை, ஆண்டவர் நாட்டை கைவிட்டுவிட்டார் என அவர்கள் சொல்கின்றனர் என்றார்.
மீண்டும் அவர் என்னை நோக்கி, திரும்பி வா, இவர்கள் செய்யும் இன்னும் பெரிய அருவருக்கத்தக்க செயல்களை காணப்போகிறாய் என்று சொன்னார். பின் அவர் என்னை ஆண்டவரது இல்லத்தின் வடக்கு வாயிலுக்கு கூட்டி வந்தார். அங்கே பெண்கள் உட்கார்ந்து தம்மூசுக்காக அழுது கொண்டிருந்தனர். பின் அவர் என்னை நோக்கி, பார்த்தாயா மானிடா, மீண்டும் திரும்பி வா, இவற்றிலும் பெரிய அருவருக்கத்தக்க செயல்களை காணப்போகிறாய் என்றார். அவர் என்னை ஆண்டவரது இல்லத்தின் உள்கூடத்திற்கு கூட்டி வந்தார். அங்கே ஆண்டவரது கோவிலின் வாயிற்பகுதியில் மண்டபத்திற்கும் பீடத்திற்கும் இடையில் ஏறக்குறைய 25 பேரை கண்டேன். அவர்களின் முதுகு ஆண்டவரது இல்லத்தையும் முகம் கிழக்கு திசையையும் நோக்கியிருந்தன. அவர்கள் கிழக்கே பார்த்து கதிரவனை தொழுது கொண்டிருந்தனர். அவர் என்னை நோக்கி, பார்த்தாயா மானிடா, யூதா வீட்டார் இங்கு செய்கிற அருவறுப்புகள் அற்பமானவையோ? அவர்கள் நாட்டை வன்முறையினால் நிரப்பி மீண்டும் மீண்டும் எனக்கு சினமூட்டுகிறார்கள். அதோ பார், திராட்சை கிளைகளை தங்கள் மூக்கிற்கு எதிராக தூக்கி பிடிக்கிறார்கள். எனவே நான் அவர்களிடம் சினத்துடன் நடந்து கொள்வேன். என் கண் அவர்களுக்கு இரக்கம் காட்டாது. நான் அவர்களை தப்பவிடேன். என் செவிகளில் அவர்கள் பெரும் குரலிட்டு எழுதாலும் நான் கேட்க மாட்டேன். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 9. அவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆள்கள் வடக்கு நோக்கியிருக்கும் மேல்வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரவேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்பவிட வேண்டாம், இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். அவர்கள் வெட்டி வீழ்த்திக் கொண்டிருந்த போது நான் மட்டும் தனியே இருந்தேன். நானோ முகங்குப்புற விழுந்து, ஆ தலைவராகிய ஆண்டவரே, நீர் உம் சீற்றத்தை எருசலேமின் மீது கொட்டி இஸ்ரவேலில் எஞ்சியிருப்போர் அனைவரையும் அழித்து விடுவீரோ என்று கத்தினேன். அவர் என்னை நோக்கி, இஸ்ரவேல் யூதா வீட்டார்களின் குற்றம் மிக மிக பெரிது. நாடு இரத்தப்பழியால் நிறைந்துள்ளது, நகரில் புரட்டு மலைந்துள்ளது. ஏனெனில் ஆண்டவர் நாட்டை கை நெகிழ்ந்து விட்டார், அவர் எதையும் காண்பதில்லை என்று சொல்லிக் கொள்கின்றனர். ஆகவே என் கண் அவர்களுக்கு இரக்கம் காட்டாது. நான் அவர்களை தப்பவிடேன். அவர்களின் வழிமுறைகளை அவர்களின் தலைமீதே சுமத்துவேன் என்றார். இதோ நாற்பட்டு உடுத்தி
இடையில் மைக்கூட்டை வைத்திருந்த மனிதர் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டவாறே நான் செய்து முடித்துவிட்டேன் என்று அறிவித்தார். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 10. நான் உற்று நோக்கினேன், இதோ கெருபுகளுக்கு மேல் அவற்றின் தலைக்கு மேலிருந்த விதானத்தில் நீலமணி இழைத்த அரியணை உருவத்தின் சாயலை போன்றதொன்று தெரிந்தது. அவர் நாற்பட்டு உடுத்திய மனிதரிடம், கெருபுகளுக்கு கீழ் இடுக்கு சக்கரங்களின் நடுவில் நுழைந்து கெருபுகளின் நடுவில் உள்ள நெருப்புத் தணலை கை நிறைய வாரி நகரின் மீது வீசு என்றார். என் கண்ணெதிரே அவரும் சென்றார். அந்த மனிதர் உள்ளே சென்றபோது கோவிலின் வலப்புறத்தில் கெருபுகள் நின்று கொண்டிருந்தன. மேகம் உள்முற்றத்தில் பரவியிருந்தது. ஆண்டவரது மாட்சி கெருபுகளிடமிருந்து புறப்பட்டு கோவிலின் வாயிற்படிக்கு வந்தது. மேகம் கோவிலில் பரவியிருந்தது. முற்றம் முழுவதும் ஆண்டவரது மாட்சியின் பேரொளி நிறைந்து இலங்கிற்று. கெருபுகளின் இறக்கைகள் எழுப்பிய ஒலி வெளிமுற்றம் வரை கேட்டது. அது எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்று இருந்தது. அவர் நாற்பட்டு உடுத்திய மனிதரை நோக்கி, சக்கரங்களின் இடையே கெருபுகளின் நடுவில் உள்ள நெருப்பில் கொஞ்சம் எடு என்று கட்டளையிட, அவரும் சென்று சக்கரத்தின் அருகில் நின்றார். அப்பொழுது கெருபுகளுள் ஒன்று தன் கையை நீட்டி கெருபுகளின் நடுவில் உள்ள நெருப்பில் கொஞ்சம் எடுத்து நாற்பட்டு உடுத்தியவரின் உள்ளங்கையில் வைத்தது. அவரும் அதை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். கெருபுகளின் இறக்கைகளின் கீழ் மனித கையின் சாயல் காணப்பட்டது. இதோ கெருபுகளின் அருகில் நான்கு சக்கரங்களை கண்டேன். ஒவ்வொரு கெருபின் அருகிலும் ஒரு சக்கரம் இருந்தது. சக்கரங்கள் மரகதக்கல்லின் நிறத்துடன் தோன்றின. அவை நான்கும் ஒரேவித தோற்றம் கொண்டிருந்தன. சக்கரத்துக்குள் சக்கரம் இருப்பது போல் தோன்றின. அவை இயங்குகையில் எப்பக்கமும் திரும்பாமல் நாற்றிசையிலும் செல்லக்கூடியவை. முன் சக்கரம் நோக்கும் திசையில் மற்ற சக்கரங்களும் திரும்பாமல் சென்றன. கெருபுகளின் உடல் முழுவதும், முதுகு, கைகள், இறக்கைகள், சக்கரங்கள், அதாவது நான்கு சக்கரங்கள், கண்களால் நிறைந்திருந்தன. சுழல் சக்கரங்கள் என்று அவை அழைக்கப்பட்டதை நான் கேட்டேன். ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்கள் இருந்தன. முதலாவது எருது முகம், இரண்டாவது மனித முகம், மூன்றாவது சிங்க முகம், நான்காவது கழுகு முகம். அப்பொழுது கெருபுகள் மேலெழுந்தன. கெபார் ஆற்றோரம் நான் கண்ட உயிரினங்கள் இவையே. கெருபுகள் சென்றபோது சக்கரங்களும் அவற்றோடு சென்றன. கெருபுகள் நிலத்திலிருந்து மேலெழும்ப தங்கள் இறக்கைகளை விரித்தபோது சக்கரங்கள் திரும்பாமல் அவற்றுடன் இருந்தன. அவை நின்றபோது இவையும் நின்றன. அவை எழுந்தபோது இவையும் எழுந்தன. ஏனெனில் அவ்வுயிரினங்களின் ஆவி இவற்றில் இருந்தது. ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேலிருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் நான்கு இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகச்சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களை போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாகச் சென்றன. எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 11.
பின்னர் ஆவி என்னை தூக்கி ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நோக்கி இருக்கும் கீழே வாயிலுக்கு கொண்டு வந்தது. அவ்வாயிற்பகுதியில் 25 பேர் இருந்தனர். அவர்கள் நடுவே மக்கள் தலைவர்களான அசூரின் மகன் யாசனியாவையும் பெனாயாவின் மகன் பெலற்றியாவையும் கண்டேன். அவர் என்னை நோக்கி, மானிடா, இந்நகரின் கெடுதலானவற்றை திட்டமிடுபவர்களும் தீய அறிவுரை கூறுபவர்களும் இவர்களே. வீடு கட்டும் காலம் அருகில் உள்ளது அன்றோ? இந்நகர் ஒரு பாண்டம், நாமோ இறைச்சி என அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிராக இறைவாக்குரை, மானிடா, இறைவாக்கு உரை என்றார். அப்போது ஆண்டவரது ஆவி என் மீது இறங்கியது. ஆண்டவர் என்னிடம் கூறியது, நீ சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் எவ்வாறெல்லாம் எண்ணுகிறீர்கள்? உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிவேன். நீங்கள் இந்நகரில் பலரை கொலை செய்துள்ளீர்கள். இதன் தெருக்களை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள். ஆகையால் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உங்களால் கொலை செய்யப்பட்டு இதனுள் போடப்பட்டவர்கள்தான் இறைச்சி. இந்நகர் ஒரு பாண்டம், உங்களையோ நான் இதனுள் இருந்து வெளியேற்றுவேன். வாளுக்கு நீங்கள் அஞ்சினீர்கள், ஆனால் வாளையே உங்கள் மீது கொணர்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை இந்நகரினின்று வெளியேற்றி உங்களை மாற்றாரிடம் கையளித்து உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவேன். உங்களுக்கு நான் வழங்கும் தீர்ப்பு, நீங்கள் இஸ்ராயேலின் எல்லையில் வாளால் வீழ்வீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இந்நகர் உங்களுக்கு ஒரு பாண்டமாக இராது, நீங்களும் இதிலுள்ள இறைச்சியாக இருக்க மாட்டீர்கள். இஸ்ரவேலின் எல்லையில் நான் உங்களை தீர்ப்பிடுவேன். நீங்கள் மீறிய நியமங்களின் ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் நீதி நெறிகளை நீங்கள் கடைபிடிக்கவில்லை, மாறாக உங்களை சுற்றியுள்ள வேற்றினத்தாரின் நீதி நெறிகளை பின்பற்றினீர்கள். நான் இறைவா குறைத்த போது பெனாயாவின் மகன் பெலற்றியா செத்துப்போனான். நான் முகம் குப்புற விழுந்து உரத்த குரலில், ஐயோ தலைவராகிய ஆண்டவரே, இஸ்ரவேலின் எஞ்சியிருப்போரை முற்றிலும் அழிக்கப் போகிறீரோ என்று கதறினேன். அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, மானிடா, உன் சகோதரர், உன் உறவின் முறையினர் மற்றும் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரையும் குறித்து, அவர்கள் ஆண்டவரை விட்டு தொலைவில் போய்விட்டார்கள். எங்களுக்குத்தான் இந்நாடு உரிமையாய் கொடுக்கப்பட்டுள்ளது என எருசலேமில் வாழ்வோர் கூறுகின்றனர். எனவே நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் அவர்களை தொலையில் வேற்றினத்தாரிடையே அனுப்பியிருந்தாலும், நாடுகளிடையே அவர்களை சிதறடித்திருந்தாலும், அவர்கள் சென்ற அந்நாடுகளில் அவர்களுக்கு நான் ஒரு சிறிய தூயகமாக இருந்துள்ளேன். ஆதலால் நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் உங்களை மக்களினங்களிடையே இருந்து கூட்டிச் சேர்த்து நீங்கள் சிதறுண்டிருக்கும் நாடுகளினின்று உங்களை ஒன்று சேர்த்து இஸ்ரவேல் நாட்டை உங்களுக்கு தருவேன். அவர்கள் அங்கு வந்ததும் வெறுக்கத்தக்க எல்லாவற்றையும், அருவறுப்புகள் அனைத்தையும் அதனின்று களைவார்கள். அவர்களுக்கு நான் வேறோர் இதயத்தையும் புதியதோர் ஆவியையும் வழங்குவேன். கல்லான இதயத்தை அவர்கள் உடலினின்று களைந்துவிட்டு சதையாலான இதயத்தை அருளுவேன். அப்போது அவர்கள் என் நியமங்களின்படி நடப்பார்கள், என் நீதி நெறிகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பார்கள். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். ஆனால் வெறுக்கத்தக்கவற்றையும் அருவறுப்புகளையும் நாடிச் செல்லும் இதயம் கொண்டவர்களின் வழிமுறைகளை
அவர்களின் தலைமீதே சுமத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரிக்க சக்கரங்களும் அவற்றுடன் எழுந்தன. இஸ்ரவேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேலிருந்தது. ஆண்டவரது மாட்சி நகரின் நடுவினின்று எழுந்து நகருக்கு கிழக்கே உள்ள மலை மீது போய் நின்றது. அப்போது இறை காட்சியில் ஆவி என்னை தூக்கி கல்தேயாவிலிருந்த நாடு கடத்தப்பட்டோரிடம் கொண்டு சென்றது. பின்னர் நான் கண்ட காட்சி என்னை விட்டு அகன்றது. நானும் ஆண்டவர் எனக்கு காண்பித்த அனைத்தையும் நாடு கடத்தப்பட்டோரிடம் எடுத்துச் சொன்னேன். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 12. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறோர் இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருள்களை எடுத்துவை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள் மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரவேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருள்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கிக் கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரவேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனுடன் இருக்கும் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாயிருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலினூடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். நான் அவன் மீது என் வலையை வீசுவேன். அவனும் என் கண்ணியில் சிக்கிக் கொள்வான். நான் அவனை கல்தேயரின் நாடாகிய பாபிலோனுக்கு கொண்டு வருவேன். அந்த நாட்டை பார்க்காமலேயே அவன் அங்கு செத்துப்போவான். அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கும் அனைவரையும் அவனுடைய படைகள் அனைத்தையும் நான் எப்பக்கமும் சிதறடித்து அவர்களை உருவிய வாளோடு பின்தொடர்வேன். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே ஓடச் செய்து நாடுகளிடையே சிதறடிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். ஆயினும் அவர்களுள் சிலரை வாளுக்கும் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் இரையாக்காமல் விட்டு வைப்பேன். அவர்கள் தாங்கள் போய்ச் சேரும் வேற்றினத்தாரிடையே தங்கள் அருவறுப்புகள் எல்லாவற்றையும் பற்றி எடுத்துக் கூறுவர். அப்போது அவர்கள் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நடுக்கத்தோடு உன் அப்பத்தை உண்டு
அதிர்ச்சியோடும் அச்சத்தோடும் நீரை பருகு. பின்னர் நாட்டின் மக்களை நோக்கி கூறு, இஸ்ரேல் நாட்டிலுள்ள எருசலேமில் வாழ்வோரை பற்றி தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அச்சத்தோடு தங்கள் அப்பத்தை உண்டு திகைப்போடு நீரை பருகுவர். ஏனெனில் அங்கு வாழ்வோரின் வன்செயல்களை முன்னிட்டு அவர்களது நாட்டில் உள்ள அனைத்தும் பறிக்கப்படும். மக்கள் வாழும் நகர்கள் பாலை நிலமாகும், நாடு பாழாய்போகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் நாட்டில் உங்களிடையே வழங்கி வரும் பழமொழி என்ன? நாள்கள் நடந்து கொண்டே செல்கின்றன, காட்சிகளோ பலிப்பதில்லை என்கிறீர்கள். ஆகையால் அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. அந்த பழமொழிக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன். இனி அதை இஸ்ரேலில் வழங்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு சொல், நாள்கள் நெருங்கிவிட்டன, முன்னறிவிப்பு காட்சிகள் யாவும் நிறைவேறும். இஸ்ரேல் வீட்டினுள் இனி பொய்யான காட்சியும் குறி சொல்லும் இல்லாமற் போகும். ஏனெனில் நானே ஆண்டவர், நானே உரைத்திடுவேன். நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும். இனிமேல் காலம் தாழ்த்தாது. கலகம் செய்யும் வீட்டாரே, நானே உரைத்திடுவேன், அவ்வாக்கை நானே நிறைவேற்றுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இவன் காணும் காட்சிகள் நெடுநாள்களுக்கு அப்பால் உள்ளவை. இவன் உரைக்கும் இறைவாக்கும் தொலையில் இருக்கும் காலங்களை பற்றியது என இஸ்ரேல் வீட்டார் சொல்லிக் கொள்கின்றனர். எனவே அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் வார்த்தைகளுள் எதுவும் இனிமேல் காலம் தாழ்த்தாது, நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 13. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தங்கள் விருப்பப்படி வாக்குரைக்கும் இஸ்ரேலின் போலி இறைவாக்கினருக்கு எதிராக நீ இறைவாக்குரைத்து ஆண்டவரது வாக்கை கேளுங்கள் என்று அவர்களுக்கு சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, மதிக்கெட்ட இறைவாக்கினருக்கு ஐயோ கேடு! அவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் நடக்கின்றனர். அவர்கள் ஒரு காட்சியும் காண்பதில்லை. இஸ்ரேலே, உன் இறைவாக்கினர் பாலை நில நரிகளுக்கு ஒப்பானவர். ஆண்டவரது நாளில் நிகழவிருக்கும் போரில் இஸ்ரேல் வீட்டார் நிலைத்து நிற்பதற்காக நீங்கள் அவர்களை சுற்றியுள்ள மதிலின் உடைப்புகளுக்குள் ஏறிச் சென்றதும் இல்லை, அவற்றை பழுது பார்த்ததும் இல்லை. அவர்கள் பொய்க்காட்சி கண்டு ஏமாற்று குறி தந்து இது ஆண்டவரின் வாக்கு என்கின்றனர். அவர்களையோ ஆண்டவர் அனுப்பவே இல்லை. நீங்கள் கண்டது பொய்க்காட்சிதானே, நீங்கள் தந்தது ஏமாற்று குறிதானே. நான் ஒன்றும் உரைக்காதிருந்தும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு என நீங்கள் சொல்லலாமா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் புனைந்து பேசியுள்ளீர்கள், பொய்க்காட்சிகள் கண்டுள்ளீர்கள், எனவே நான் உங்களுக்கு எதிராக இருப்பேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பொய்க்காட்சி கண்டு ஏமாற்று குறி தரும் போலி இறைவாக்கினருக்கு எதிராக என் கை இருக்கும். என் மக்களின் அவையில் அவர்கள் இறார். இஸ்ரேல் வீட்டாரின் பதிவேட்டிலும் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிரா. இஸ்ரேலின் மண்ணில் அவர்கள் கால் வைக்க மாட்டார்கள். அப்போது நானே தலைவராகிய ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனெனில் இவர்கள் நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உளது எனச் சொல்லி என் மக்களை வழித்தவரச் செய்தார்கள். மக்கள் எல்லை சுவர் எழுப்பிய போது இவர்கள் அதற்கு சுண்ணாம்பு பூசினார்கள். சுண்ணாம்பு பூசுகிறவர்களிடம் சொல், அது விழுந்துவிடும், அடைமழை பெய்யும்,
பாலங்கட்டிகள் விழும், புயர் காற்று சீறி எழும், சுவர் விழும்போது நீங்கள் பூசிய சுண்ணாம்பு எங்கே என்று உங்களை கேட்க மாட்டார்களா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் சீற்றமுற புயர் காற்று சீறி எழும், நான் சினமுற அடைமழை பெய்யும், நான் கோபமுற ஆலங்கட்டிகள் விழும், சுவரும் அழிந்துவிடும். நீங்கள் சுண்ணாம்பு பூசிய சுவரை நான் இடித்து தரைமட்டமாக்குவேன், அதன் அடித்தளம் பெயர்க்கப்படும். அது விழும்போது அதனடியில் நீங்கள் அழிந்து போவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இப்படி சுவர் மீதும் அதில் சுண்ணாம்பு பூசியவர்கள் மீதும் என் சினத்தை தீர்த்து கொண்டு சுவரையும் காணோம், அதற்கு சுண்ணாம்பு பூசியோரையும் காணோம் என்று உங்களுக்கு உரைப்பேன். நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உளது என்னும் காட்சி கண்டு எருசலேமுக்காக இறைவா குறைக்கும் இஸ்ராயேலின் இறைவாக்கினரும் அவ்வாறே அழிவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மானிடா, தங்கள் விருப்பப்படி இறைவா குறைக்கும் உன் இனத்து புதல்வியருக்கு நேராக உன் முகத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு எதிராக இறைவாக்குறை. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உயிர்களை வேட்டையாடுவதற்காக அனைவரின் கைகளிலும் மணிக்கட்டை சுற்றி காப்பு கயிறுகள் பின்னி ஒவ்வொருவர் உயரத்திற்கும் ஏற்ப தலைக்கு முக்காடு செய்வோர்க்கு ஐயோ கேடு. நீங்கள் என் மக்களின் உயிர்களை வேட்டையாடி உங்கள் உயிர்களை மட்டும் காத்துக்கொள்வீர்களோ? கைப்பிடி அளவு வார்கோதுமைக்காகவும் சில அப்பத்துண்டுகளுக்காகவும் என் மக்களிடையே எனக்கு களங்கம் விளைவிக்கிறீர்கள். பொய்களுக்கு செவிசாய்க்கும் என் மக்களிடம் பொய் சொல்லி சாகாமல் இருக்க வேண்டியோரை சாகடித்து உயிரோடு இருக்கக்கூடாதாரை உயிரோடு காத்துள்ளீர்கள். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், பறவைகளுக்கு வைப்பது போல் உயிர்களுக்கு கண்ணி வைக்க நீங்கள் பயன்படுத்தும் காப்பு கயிறுகளை நான் வெறுக்கிறேன். அவற்றை உங்கள் கைகளிலிருந்து அறுத்தெறிவேன். பறவைகளைப் போல் நீங்கள் கண்ணி வைத்து பிடிக்கும் உயிர்களை நான் விடுவிப்பேன். உங்கள் முக்காடுகளையும் கிழித்தெறிந்து என் மக்களை உங்கள் கைகளினின்று விடுவிப்பேன். இனி அவர்கள் உங்கள் கைகளில் சிக்கமாட்டார்கள். அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் தளரச் செய்யாத நேர்மையாளனின் இதயத்தை நீங்கள் வஞ்சகமாய் தளரச் செய்தீர்கள். தீயவர் தம் தீய வழியினின்று விலகி தம் உயிரை காத்துக்கொள்ளாதவாறு வலுப்படுத்தினீர்கள். ஆதலால் பொய்க்காட்சியை இனி காணமாட்டீர்கள், குறி சொல்லவும் மாட்டீர்கள். உங்கள் கைகளினின்று என் மக்களை விடுவிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 14. இஸ்ரவேலின் பெரியோருள் சிலர் என்னிடம் வந்து என் முன் அமர்ந்தனர். அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, மானிடா, இம்மனிதர் சிலைகளிடம் தங்கள் மனத்தை பறிகொடுத்து அவற்றை தங்கள் முன் எழுப்பும் தீச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் என் திருவுளத்தை அறிய நான் விடுவேனோ? ஆகையால் நீ அவர்களோடு பேசி அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரவேல் வீட்டாருள் எவராவது சிலைகளிடம் தங்கள் மனத்தை பறிகொடுத்து அவற்றை தங்கள் முன் எழுப்பும் தீச்செயலில் ஈடுபட்டு கொண்டே இறைவாக்கினரிடம் வந்தால், அவர்களுக்கு ஆண்டவராகிய நானே அவர்களின் எண்ணற்ற சிலைகளுக்கேற்ப பதில் அளிப்பேன். இவ்வாறு சிலைகளால் என்னை விட்டு விலகிப் போயிருக்கும் இஸ்ராயேல் வீட்டாரின் இதயங்கள் அனைத்தையும் நான் என் வயமாக்கிக் கொள்வேன். ஆகவே இஸ்ராயேல் வீட்டாருக்குச் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, திரும்புங்கள், உங்கள் சிலைகளை விட்டு திரும்புங்கள், உங்கள் அருவறுப்புகள் அனைத்தையும் விட்டு
உங்கள் முகத்தை திருப்புங்கள். ஏனெனில் இஸ்ரவேல் வீட்டாருள் எவராவது, இஸ்ரவேல் வீட்டில் வாழும் அயலாருள் எவராவது என்னை விட்டகன்று தங்கள் சிலைகளிடம் மனத்தை பறிகொடுத்து அவற்றை தங்கள் முன் எழுப்பும் தீச்செயலில் ஈடுபட்டு கொண்டே இறைவாக்கினரிடம் வந்து அவர் வழியாக என் திருவுளத்தை அறிய முற்பட்டால், அவர்களுக்கு நானே ஆண்டவராகிய நானே சரியான பதில் அளிப்பேன். அவர்களுக்கு எதிராக என் முகத்தை திருப்பி அவர்களை அடையாளமாகவும் பழிச்சொல்லாகவும் ஆக்குவேன். அவர்களை என் மக்கள் நடுவிலிருந்து வெட்டி எறிவேன். அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இறைவாக்கினன் ஒருவன் ஏமாற்றப்பட்டு ஒரு வாக்கை உரைப்பானாகில் ஆண்டவராகிய நானே அவனை ஏமாற்றினேன். நான் என் கையை அவனுக்கு எதிராக நீட்டி என் மக்கள் இஸ்ராயேலின் நடுவிலிருந்து அவனை அழித்து விடுவேன். என் திருவுளத்தை அறிய முற்படுவோரின் குற்றப்பழியைப் போலவே இறைவாக்கினனின் குற்றப்பழியும் இருக்கும். அவரவர்கள் தங்கள் குற்றப்பழியை சுமப்பார்கள். அப்போது இஸ்ராயேல் வீட்டார் என்னை விட்டு வழி தவறி போகாமலும் தங்கள் எண்ணற்ற குற்றங்களால் மீண்டும் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமலும் இருப்பர். அப்போது அவர்கள் என் மக்களாயிருப்பர், நானும் அவர்கள் கடவுளாயிருப்பேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, ஒரு நாடு நம்பிக்கை துரோகம் இழைத்து எனக்கு எதிராக பாவம் செய்தால், நான் கையை நீட்டி உணவின் தரவை நிறுத்தி அங்கு பஞ்சத்தை அனுப்பி அங்குள்ள மனிதரையும் கால்நடைகளையும் அழிப்பேன். அப்போது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூவரும் அங்கிருந்தால் அவர்கள் தங்கள் நேர்மையால் தங்கள் உயிரை மட்டுமே காத்துக்கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் காட்டு விலங்குகளை நாடு முழுவதும் அலைந்து தெரிய விட அவை அதனை பாழாக்கி வெறுமையாக்கும். அவற்றின் காரணமாய் யாரும் அங்கே நடமாட முடியாதிருக்கும். அப்போது இம்மூவரும் அங்கே இருந்தால் என்மேல் ஆணை, அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவர். தங்கள் புதல்வர்களையோ புதல்வியரையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும், நாடும் பாழாய்போகும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அல்லது நான் அந்த நாட்டின் மீது வாளை வரச் செய்து வாழ் நாட்டை ஊடுருவட்டும் என ஆணையிட்டு மனிதரையும் கால்நடைகளையும் வெட்டி வீழ்த்துவேன். அப்போது இம்மூவரும் அங்கே இருந்தால் என்மேல் ஆணை, அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவர். தங்கள் புதல்வர்களையோ புதல்வியரையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும் என்கிறார் தலைவராகி ஆண்டவர். அல்லது நான் அந்நாட்டினுள் கொள்ளை நோயை அனுப்பி அதனின்று மனிதரையும் கால்நடைகளையும் அழிப்பதற்காக என் சீற்றத்தை குருதியாய் அதன் மீது கொட்டுவேன். அப்போது நோவா, தானியேல், யோபு ஆகியோர் அங்கிருந்தால் என்மேல் ஆணை, மகனையோ மகளையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும், தங்கள் நேர்மையின் பொருட்டு தங்கள் உயிரை மட்டுமே காத்துக்கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உண்மையிலேயே நான் மனிதரையும் கால்நடைகளையும் எருசலேமின் என்று ஒழிப்பதற்காக வாள், பஞ்சம், காட்டு விலங்கு, கொள்ளை நோய் ஆகிய என்னுடைய நான்கு கடும் தீர்ப்புகளையும் அதன் மீது அனுப்புவேன். அப்போது அங்கிருந்து தப்பி பிழைக்கும் சிலர் தங்கள் புதல்வரோடும் புதல்வியரோடும் வெளியேறி உங்களிடம் வந்து சேர்வர். அவர்களின் நடத்தையையும் செயல்களையும் பார்த்த பிறகு நான் எருசலேமின் மீது வரச் செய்த தீங்கை, நான் அதன் மீது வரச் செய்த ஒவ்வொரு தீங்கையும் குறித்து நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அவர்களின் நடத்தையையும் செயல்களையும் பார்க்கும்போது அவர்களே உங்களுக்கு ஆறுதலாயிருப்பர். அப்போது நான் அங்கு செய்ததெல்லாம் காரணமின்றி செய்யவில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 15.
ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, காட்டில் இருக்கும் எல்லா மரக்கிளைகளையும் விட திராட்சை கொடி எவ்வகையில் சிறந்தது? ஏதாவது வேலை செய்ய அதிலிருந்து கட்டை எடுக்கப்படுகிறதா? அல்லது ஏதாவது பாண்டம் தொங்கவிட ஒரு முளையை அதிலிருந்து செய்வார்களா? இதோ அது நெருப்புக்கு இரையாக போடப்படுகிறது, அதன் இரு முனைகளையும் நெருப்பு எரிக்கிறது, அதன் நடுப்பகுதி கருகி போகிறது. அது எந்த வேலைக்காவது பயன்படுமா? இதோ அது முழுமையாயிருந்தபோதே அதை கொண்டு ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. நெருப்பால் எரிந்து கருகிய அதை எந்த வேலைக்காவது பயன்படுத்த முடியுமா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், காட்டு தாவரங்களுள் ஒன்றான திராட்சை கொடியை நான் நெருப்புக்கு இரையாக அளித்தது போல் எருசலேமில் வாழ்வோரையும் கையளிப்பேன். என் முகத்தை அவர்களுக்கு எதிராக திருப்புவேன். அவர்கள் நெருப்பிலிருந்து தப்பிச் சென்றாலும் நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும். நான் என் முகத்தை அவர்களுக்கு எதிராக திருப்பும் போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் நாட்டை பாழாக்குவேன், ஏனெனில் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்துள்ளனர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 16. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவறுப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே, நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய், ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதை கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவமெய்தி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன, உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியலாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன், அப்போது நீ காதற் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன், நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகளாயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.
நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலைமகளாகி வருவோர் போவோரிடமெல்லாம் வேசித்தனம் செய்தாய். உன் ஆடைகளில் சில எடுத்து தொழுகை மேடுகளை அழகுபடுத்தி அங்கு வேசித்தனம் செய்தாய். ஒரு காலம் அதுபோல் நடந்ததில்லை, இனிமேல் நடக்கப் போவதும் இல்லை. நான் உனக்கு தந்த பொன் வெள்ளி அணிகலன்களை கொண்டு நீ ஆண் உருவங்களை செய்து அவற்றுடன் வேசித்தனம் செய்தாய். உன் பூப்பின்னல் ஆடைகளை எடுத்து அச்சிலைகளுக்கு போர்த்தி எனக்குரிய எண்ணெயையும் தூபத்தையும் அவற்றின் முன் எரித்தாய். நான் உனக்கு அளித்த மாவு, எண்ணெய், தேன் ஆகிய அதே உணவுப் பொருள்களை நீ அவற்றின் முன் நறுமண பலி என படைத்தாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீ எனக்கு பெற்ற உன் புதல்வர் புதல்வியரை அவற்றுக்கு பலியிட்டாயே. நீ வேசித்தனம் செய்தது போதாதென்றோ என் புதல்வரையும் அவற்றிற்கு பலியிட்டாய்? இத்துணை அருவறுப்பான செயல்களிலும் நீ வேசித்தனத்திலும் ஈடுபட்ட போது உன் இளமையில் ஆடையின்றி திறந்த மேனியாய் உன் இரத்தத்தில் புரண்டு கொண்டு இருந்த நாள்களை நீ நினைத்து பார்க்கவில்லை. எல்லா தீச்செயல்களையும் செய்த உனக்கு ஐயோ கேடு என்கிறார் ஆண்டவர். நீ உனக்கென தொழுகை கூடங்கள் அமைத்துக் கொண்டாய், திறந்த வெளியிலெல்லாம் தொழுகை மேடுகள் எழுப்பிக் கொண்டாய். எல்லா தெருக்கோடிகளிலும் உன் தொழுகை மேடுகளை அமைத்தாய். உன் அழகை தரக்குறைவாக்கி வருவோர் போவோர்க்கெல்லாம் உன் உடலை கொடுத்து மிதமெஞ்சிய வேசித்தனம் செய்தாய். உன் அண்டை நாட்டவரும் உடல் பெருத்தவருமான எகிப்தியரோடு வேசித்தனம் செய்தாய். எனக்கு சினமூட்டும் அளவுக்கு மிதமெஞ்சிய விபச்சாரம் செய்தாய். ஆதலால் இதோ என் கரத்தை உனக்கு எதிராய் நீட்டி உனக்குரிய பங்கை குறைப்பேன். உன் நெறிகேட்ட நடத்தையை பார்த்து வெட்கி உன்னை வெறுக்கும் பெலிஸ்திய நகர்களின் விருப்பத்திற்கு உன்னை கையளித்தேன். இன்னும் நிறைவடையாமல் நீ அசீரியரின் புதல்வருடன் வேசித்தனம் செய்தாய். அவர்களுடன் விபச்சாரம் செய்தும் உன் ஆசை அடங்கவில்லை. ஆகையால் வாணிக நாடாகிய கல்தேயாவுடன் நீ மிகுதியாய் வேசித்தனம் செய்தாய். அப்பொழுதும் உன் மோகம் தீரவில்லை. வெட்கங்கெட்ட விலை மகளின் செயல்களையெல்லாம் உன் இதயத்தின் காமத்தால் செய்தாயன்றோ என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஒவ்வொரு தெருக்கோடியிலும் தொழுகை கூடம் கட்டினாய், ஒவ்வொரு திறந்த வெளியிலும் தொழுகை மேடு எழுப்பினாய். மற்ற விலை மாதரை போல் நீ ஊதியம் கேட்கவில்லை. பிறரின் கணவரை நயக்கும் மனையாள் இவள் தன் கணவனுக்கு பதில் அந்நியரையே நாடுகிறாள் இவள். எல்லா விலை மாதரும் ஊதியம் பெறுவர், நீயோ உன் காதலர் அனைவருக்கும் ஊதியம் தருகின்றாய். நாற்றிசையின் என்றும் உன்னுடன் விபச்சாரம் செய்ய வருவோர்க்கு கையூட்டு அளிக்கின்றாய். எனவே உன் வேசி தொழிலில் கூட நீ பிற பெண்களினின்று வேறுபட்டிருக்கிறாய். கூடா ஒழுக்கத்திற்கு உன்னை யாரும் தூண்டுவதில்லை, நீயே பிறர்க்கு ஊதியம் தருகிறாய். நீ யாரிடமும் பெறுவதில்லை, இதுவன்றோ உன் பண்பாடு? எனவே விலைமாதே, ஆண்டவரின் வார்த்தையை கேள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நீ காமவெறி கொண்டு உன் திறந்த மேனியை காட்டி உன் காதலருடனும் அருவறுப்பான உன் சிலைகள் அனைத்துடனும் வேசித்தனம் செய்தாய். இதற்காகவும் உன் பிள்ளைகளை அவற்றுக்கு பலியிட்ட இரத்த பழிக்காகவும் நீ இன்பம் துய்த்த உன் காதலர் அனைவரையும் உனக்கெதிராக நான் ஒன்று திரட்டப் போகிறேன். நீ விரும்பியவர்கள், நீ வெறுத்தவர்கள் அனைவரையும் நாற்றிசையின் என்றும் உனக்கெதிராய் ஒன்று சேர்ப்பேன். அவர்கள் முன்னிலையில் உன் ஆடையை உரிந்து போடுவேன். அவர்கள் அனைவரும் உன் திறந்த மேனியை காண்பர். பிறர் கணவர் நயந்த பெண்டிரையும் இரத்தம் சிந்திய பெண்டிரையும் தீர்ப்பிடுதல் போல் உன்னையும் தீர்ப்பிடுவேன். என் சினத்தாலும் சகிப்பின்மையாலும் உன்மேல் இரத்த பழி சுமத்துவேன்.
பின் உன்னை அவர்களிடம் கையளிப்பேன். அவர்கள் உன் தொழுகை கூடங்களை தகர்த்து உன் தொழுகை மேடுகளை தரைமட்டமாக்குவர். உன் ஆடைகளை உரிந்து உன் அணிகலன்களை பிடுங்கிக் கொண்டு உன்னை திறந்த மேனியாயும் வெறுமையாயும் விட்டுவிடுவர். உனக்கெதிராக மக்களை திரண்டெழச் செய்வேன். அவர்கள் உன்னை கல்லால் எறிவர், வாளால் வெட்டி போடுவர். அத்தோடு உன் வீடுகளை நெருப்பால் சுட்டெரிப்பர். பெண்கள் பலர் முன்னிலையில் உனக்குரிய தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றுவர். நானும் உன் வேசித்தனத்துக்கு முடிவு கட்டுவேன். நீ இனி யாருக்கும் அன்பளிப்பு அளிக்க மாட்டாய். அப்போது உன்மீது நான் கொண்ட சினம் தணியும். என் சகிப்பு தன்மை உன்னை விட்டு அகன்றுவிடும். இனி நான் அமைதி கொள்வேன், சினமடையேன். ஏனெனில் உன் இளமையின் நாள்களை நினைக்காமல் இவற்றையெல்லாம் செய்து என்னை வெகுண்டெழச் செய்தாய். எனவேதான் உன் நடத்தையின் விளைவை நான் உன் தலைமேல் சுமத்தினேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உன் அருவறுப்புகளை எல்லாம் செய்தது தவிர நெறிகேடாகவும் நீ நடந்து கொள்ளவில்லையா? இதோ பழமொழி கூறும் யாவரும் தாயைப் போல மகள் என்னும் பழமொழியை உன்னை குறித்தே கூறுவர். தன் கணவனையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் தாயின் மகள்தானே நீ? தங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் பெண்டிரின் சகோதரிதானே நீ? உன் தாய் ஓர் இத்தியல், உன் தந்தை ஓர் எமோரியன். உனக்கு இடப்பக்கமாக தன் புதல்வியரோடு வாழ்ந்து வந்த சமாரியா உன் தமக்கை அன்றோ? உன் வலப்புறம் தன் புதல்வியரோடு வாழ்ந்து வந்த சோதோம் உன் தங்கை அன்றோ? அவர்கள் நடந்து கொண்டவாறு நீயும் நடந்து அவர்கள் செய்த அருவறுப்புகளை நீயும் செய்யவில்லையா? அதுமட்டுமன்று உன் கெட்ட நடத்தையில் நீ அவர்களையும் மிஞ்சிவிட்டாய். என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயும் உன் புதல்வியரும் செய்துள்ளதை உன் தங்கை சோதோமும் அவள் புதல்வியரும் செய்ததில்லை. உன் தங்கை சோதோமின் குற்றங்கள் இவையே: இருமாப்பு, உணவார்வம், சோம்பல். இத்தனையும் அவளிடமும் அவள் புதல்வியரிடமும் இருந்தன. ஏழை எளியோரின் கைகளை அவள் வலுப்படுத்தவில்லை. இவர்கள் செருக்குடையவராய் என் முன்னிலையில் அருவறுப்பானவற்றை செய்தனர். ஆகவே நான் அவர்களை புறக்கணித்து விட்டேன். இதை நீ அறிவாயன்றோ? சமாரியாவும் உன் பாவங்களில் பாதியளவு கூட செய்யவில்லையே. நீயோ இவர்களைவிட மிகுதியாக அருவறுப்பானவற்றை செய்தாய். நீ செய்த அருவறுப்புகள் அனைத்தோடும் ஒப்பிடும்போது உன் சகோதரிகள் நேர்மையானவர்களாக தோன்றுகிறார்கள். இப்போது உன் இழிவை நீயே தாங்கிக் கொள். உன் சகோதரிகளை விட மிகுதியாக அருவறுப்பான பாவங்களை செய்து அவர்களை உன்னை விட நேர்மையானவர்கள் ஆக்கிவிட்டாய். உன் சகோதரிகளை நேர்மையானவர்கள் ஆக்கிய அந்த இழிவை நீயே சுமந்து கொள். நான் சோதோமையும் அவள் புதல்வியரையும் சமாரியாவையும் அவள் புதல்வியரையும் மீண்டும் நன்னிலைக்கு கொணர்வேன். இதனால் நீ செய்த அனைத்திற்காகவும் வெட்கி அவமானத்தை சுமப்பாய். அது அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கும். உன் சகோதரிகள் சோதோமும் அவள் புதல்வியரும் சமாரியாவும் அவள் புதல்வியரும் தங்கள் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவர். நீயும் உன் புதல்வியரும் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவீர்கள். நீ செருக்குடன் வாழ்ந்த காலத்தில் உன் தமக்கை சோதோமின் பெயரை உன் வாயினால் உச்சரிக்கக்கூட மாட்டாய். உன் தீச்செயல் வெளிப்படுவதற்கு முன் நீ அப்படியிருந்தாய். இப்போதோ சிரியாவின் புதல்வியர், அவளை சுற்றியுள்ளோர், உன்னை சுற்றியிருக்கும் பெலிஸ்திய புதல்வியர் ஆகியோரின் வெறுப்புக்கு நீ ஆளானாய். நீ உன் ஒழுக்கக்கேட்டையும் உன் அருவறுப்புகளையும் இப்போது சுமந்து கொண்டிருக்கிறாய் என்கிறார் ஆண்டவர். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்துவிட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாள்களில்
உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து வெட்கமுறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 17. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ராயேல் வீட்டாருக்கு விடுகதையின் வடிவில் உவமை ஒன்று கூறு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீண்ட பல வண்ண இறகுகள் கொண்ட பரந்த இறக்கைகளையுடைய பெரிய கழுகு ஒன்று லெபனோனுக்கு வந்து கேதுரு மரம் ஒன்றின் உச்சியில் அமர்ந்தது. அது அம்மரத்தின் உச்சிக்கொழுந்து ஒன்றை கொய்து ஒரு வாணிப நாட்டிற்கு கொண்டு வந்து வணிகர் நகர் ஒன்றில் அதை வைத்தது. பின் அந்நாட்டின் விதைகளில் ஒன்றை எடுத்து வந்து வளமிகு வயலில் விதைத்து அதன் நாற்றை நீர்மிகு நிலத்தில் கருத்தாய் நட்டது. அது துளிர்த்து தாழ்ந்து படரும் திராட்சை கொடியாயிற்று. அதன் கிளைகள் அக்கழுகுக்கு நேர் மேலே வளர்ந்தன. வேர்களோ அதற்கு நேர் கீழே படர்ந்தன. இவ்வாறு அது திராட்சை கொடியாகி கொப்புகளை விட்டு கிளைகளை பரப்பியது. ஆனால் பரந்த இறக்கைகளும் மிகுந்த இறக்குகளும் கொண்ட வேறொரு கழுகும் இருந்தது. இந்த திராட்சை கொடி நீர் பெற வேண்டி தான் நடப்பட்டிருந்த நிலப்பரப்புக்கு அப்பால் இருந்த அக்கழுகை நோக்கி தன் வேர்களை ஓடச் செய்து தன் கிளைகளையும் அதன் பக்கமாய் திருப்பிற்று. கிளை பரப்பி கனி கொடுக்கும் சிறந்த ஒரு திராட்சை கொடியாய் விளங்கும் பொருட்டன்றோ செழிப்பு நிலத்தில் இது நடப்பட்டது? நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். இது செழிக்குமா? இதனை வேரோடு பிடுங்கி இதன் பழக்குலைகளை கொய்துவிட துளிர்த்த இதன் இலைகளை எல்லாம் வாடி வதங்க இது பட்டுப்போகாதா? இதனை வேரோடு பிடுங்கி எறிய மிகுந்த கைவன்மையோ மக்கள் திரளோ வேண்டியதில்லை. இது வேறிடத்தில் நடப்பட்டாலும் செழிக்குமா? கீழே காற்று இதன் மேல் வீசும்போது இது முற்றிலும் வாடிவிடாதா? இது முளைவிட்ட பாத்தியிலேயே உலர்ந்து போகுமே. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. அந்த கலக வீட்டாரிடம் நீ சொல், இவை யாவும் எதை குறிக்கின்றன என்று உங்களுக்கு தெரியாதா? பாபிலோனின் மன்னன் எருசலேமுக்கு வந்து அதன் அரசனையும் அதன் உயர்குடிமக்களையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துள்ளான். பின்னர் அவன் அரச மரபில் தோன்றிய ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடன் உடன்படிக்கை செய்து அவனிடம் உறுதிமொழி வாங்கிக் கொண்டான். நாட்டின் தலைவர்களையும் சிறைப்பிடித்துச் சென்றான். குடிமக்கள் கிளர்ந்தெழாமல் பணிந்திருப்பதற்காகவும் உடன்படிக்கையை கடைபிடிப்பதன் மூலமே அவர்கள் பிழைத்திருக்க இயலும் என்பதற்காகவும் அவன் இவ்வாறு செய்தான். அந்த அரச மரபினன் அவனுக்கு எதிராக கிளர்ந்து குதிரைகளையும் திரளான படையையும் தனக்கு கொடுக்க வேண்டுமென்று எகிப்துக்கு தூதர்களை அனுப்பினான். இவன் வெற்றி பெற முடியுமா? இவன் தப்ப முடியுமா? உடன்படிக்கையை முறிக்கும் இத்தகையவன் தப்பவே முடியாது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. என்மேல் ஆணை, தன்னை அரசனாக்கிய மாமன்னனுக்கு அளித்த வாக்குறுதியை புறக்கணித்து அவனுடன் செய்த உடன்படிக்கையை முறித்த இவன்
பாபிலோன் நகருக்குள்ளேயே சாவான். மண்மேடு எழுப்பப்பட்டு கொத்தளம் கட்டப்பட்டு பலர் வீழ்த்தப்பட இருக்கும் நிலையில் பெரிய படையும் திரளான வீரரும் கொண்ட பார்வோன் இவனுக்கு துணை செய்ய வரப்போவதில்லை. உடன்படிக்கையை முறிப்பதற்காக வாக்குறுதியை இவன் புறக்கணித்துள்ளான். கைமேல் அடித்து வாக்களித்திருந்தும் இவ்வாறு செய்துள்ளான். இவன் தப்பவே முடியாது. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்மேல் ஆணை. எனக்களித்திருந்த வாக்குறுதியை அவன் புறக்கணித்ததையும் என் உடன்படிக்கையை முறித்ததையும் அவன் தலைமேலேயே சுமத்துவேன். நான் என் வலையை அவன் மீது வீச அவன் என் கண்ணியில் சிக்குவான். நான் அவனை பாபிலோனுக்கு கொண்டு வந்து எனக்கெதிராய் அவன் செய்த துரோகத்துக்காக அங்கே அவனுக்கு தீர்ப்பு வழங்குவேன். அவனுடைய படை வீரர்களுள் அவனுடன் தப்பியோடி வரும் யாவரும் வாளால் வீழ்வர். எஞ்சியோர் எத்திக்கிலும் சிதறடிக்கப்படுவர். அப்போது இதை உரைத்தது ஆண்டவராகிய நானே என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனிக்கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 18. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாயிருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் தந்தை இவற்றுள் எதையும் செய்யாதிருக்க மகனோ மலைகளின் மேல் படைக்கப்பட்டதை உண்டு பிறன் மனைவியை கரைப்படுத்தி எளியவரையும் வறியவரையும் ஒடுக்குபவனாகவும் கொள்ளையிடுபவனாகவும் அடைமானத்தை திருப்பித் தராதவனாகவும்
சிலைகளை வணங்குபவனாகவும் அருவறுப்பானதை செய்பவனாகவும் வட்டிக்கு கொடுப்பவனாகவும் கொடுத்ததற்கு அதிகமாக வாங்குபவனாகவும் இருந்தால் அவன் வாழ்வானோ? அவன் வாழமாட்டான். அருவறுப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்தப்பழி அவன் மேலேயே இருக்கும். ஆனால் இவனுக்கு பிறந்த மகன் தன் தந்தை செய்த பாவங்களை எல்லாம் கண்டு தெளிந்து அவ்வாறு செய்யாதிருந்தால், அதாவது மலைகளின் மேல் படைக்கப்பட்டதை உண்ணாமலும் இஸ்ராயேல் வீட்டாரின் சிலைகளை வணங்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் ஒருவரையும் ஒடுக்காமலும் அடைமானம் பெறாமலும் கொள்ளையிடாமலும் பசித்தவருக்கு தன் உணவை அளித்தும் ஆடையின்றி இருப்பவருக்கு ஆடை கொடுத்தும் எளியவருக்கு தீங்கிழைக்காமலும் வட்டி வாங்காமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் வாங்காமலும் என் நீதி நெறிகளை கடைபிடித்தும் என் நியமங்களின்படி நடந்தும் இருந்தால் அவன் தந்தையின் குற்றத்திற்காக சாகமாட்டான். அவன் வாழ்வது உறுதி. மாறாக அவன் தந்தை பிறனை கொடுமைப்படுத்தி கொள்ளையடித்து தன் இனத்தாரிடையே நல்லன அல்லாதவற்றை செய்தால் தன் குற்றத்திற்காக மடிவான். ஆயினும் தந்தையின் குற்றத்தை மகன் ஏன் சுமக்கக்கூடாது என்று நீங்கள் கேட்கலாம். மகன் நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்து என் நியமங்களை எல்லாம் கை கொண்டு ஒழுகினால் அவன் வாழ்வது உறுதி. பாவம் செய்பவரே சாவர். பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். நீதிமானின் நீதி அவன் மீது இருக்கும், பொல்லானின் பொல்லாங்கு அவன் மீது இருக்கும். தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன்? அவர்கள் தம் வழிகளின் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையின் நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றையெல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ராயேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தையின் நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பின் நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகமாட்டார். ஆயினும் தலைவரின் வழி நேர்மையானதாக இல்லை என இஸ்ராயேல் வீட்டார் சொல்கிறார்கள். இஸ்ராயேல் வீட்டாரே, என் வழிகளா நேர்மையற்றவை? உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை. எனவே இஸ்ராயேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ராயேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள்.
எசேக்கிய லாகமம் அதிகாரம் 19. நீயோ இஸ்ரவேலின் தலைவர்களை பற்றி புலம்பல் பாடி சொல். சிங்கங்களின் நடுவில் எப்படிப்பட்ட பெண் சிங்கமாய் திகழ்ந்தவள் உன் தாய்! இளஞ்சிங்கங்களிடையே இருந்து அவள் தன் குட்டிகளை வளர்த்தாள். அவள் வளர்த்த குட்டிகளுள் ஒன்று இளஞ்சிங்கமாக வளர்ச்சியுற்றது. அது இறை தேட பழகி மனிதரை தின்னலாயிற்று. வேற்றினத்தார் அதனை பற்றி கேள்வியுற்று அதனை படுகுழியில் வீழ்த்தினர். அதனை சங்கிலிகளால் கட்டி எகிப்துக்கு கொண்டு போயினர். தாய்ச்சிங்கமோ தான் நம்பிக்கையோடு காத்திருந்தது வீணாயிற்று என்று கண்டாள். எனவே தன் குட்டிகளுள் வேறொன்றை எடுத்து அதனையும் ஓர் இளஞ்சிங்கமாக உருவாக்கினாள். அது சிங்கங்களோடு நடமாடி ஓர் இளஞ்சிங்கமாயிற்று. அது இறை தேட பழகி மனிதரை தின்னலாயிற்று. அது கோட்டைகளை தாக்கி நகர்களை சூறையாடிற்று. அதன் கர்ச்சிக்கும் ஒலி கேட்டபோதெல்லாம் நாடும் அதிலுள்ள யாவும் திகிலுற்றன. அண்டை நாடுகளிலிருந்து வேற்றினத்தார் அதற்கெதிராக எப்பக்கமும் எழுந்தனர். தங்கள் வலையை அதன் மீது வீச அது அவர்கள் குழியில் விழுந்தது. அவர்கள் அதனை சங்கிலிகளால் கட்டி கூண்டில் அடைத்து பாபிலோனின் மன்னனிடம் கொண்டு வந்தனர். இனியும் அதன் கர்ச்சனை இஸ்ரவேல் மலைகளின் மீது ஒலிக்காதபடி அரண்களுக்குள் அதனை அடைத்து வைத்தனர். திராட்சை தோட்டத்தில் நீர் அருகே நடப்பட்ட திராட்சை கொடி போல் இருந்தாள் உன் தாய். மிகுந்த நீர்வளத்தின் காரணத்தால் அது கிளைகளும் கனிகளுமாக தழைத்திருந்தது. அரச செங்கோலுக்கேற்ற உறுதியான கிளைகள் அதற்கிருந்தன. அடர்ந்த கிளைகள் நடுவே அது உயர்ந்தோங்கிற்று. திரளான கிளைகளோடு அது உயர்ந்து தென்பட்டது. ஆனால் அது சினத்தோடு பிடுங்கப்பட்டு தரையிலே எரியப்பட்டது. கீழே காற்றினால் அது காய்ந்து போனது. அதன் கனி உதிர்ந்து போயிற்று. தண்டு உலர்ந்து தீக்கிரையாயிற்று. இப்போதோ அது பாலை நிலத்தில் வறண்ட நீரற்ற நிலப்பரப்பில் நடப்பட்டுள்ளது. அதன் தண்டிலிருந்து நெருப்பு கிளம்பி அதன் கிளைகளையும் கனிகளையும் சுட்டெரித்தது. அரச செங்கோலாயிருக்கத்தக்க உறுதியான தண்டு இனி அதில் தோன்றாது. இதுவே புலம்பல். இதனை இரங்கற்பாவெனக் கொள்க. எசேக்கிய லாகமம் அதிகாரம் 20. ஏழாம் ஆண்டில் ஐந்தாம் மாதத்தின் 10 நாளன்று இஸ்ரவேல் மக்களின் பெரியோருள் சிலர் ஆண்டவரின் திருவுளத்தை கேட்டறிய வந்து என் முன் அமர்ந்தனர். அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரவேல் மக்களின் பெரியோரிடம் பேசி அவர்களுக்கு அறிவி. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நீங்கள் என் திருவுளத்தை கேட்டறிய வந்திருக்கிறீர்களோ, என்மேல் ஆணை, நீங்கள் கேட்டறிய நான் விடமாட்டேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மானிடா, நீயே அவர்களுக்கு தீர்ப்பளிக்க மாட்டாயா? நீயே அவர்களுக்கு தீர்ப்பு கூற மாட்டாயா? அவர்களுடைய மூதாதையரின் வெறுக்கத்தக்க செயல்களை அவர்கள் அறியச் செய். அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நான் இஸ்ரவேலை தேர்ந்து கொண்ட நாளில் யாக்கோபின் வழிமரபினருக்கு உறுதிமொழி அளித்து எகிப்து நாட்டில் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று ஆணையிட்டு கூறினேன். நான் அவர்களை எகிப்து நாட்டின் என்றும் வெளிக்கொணர்ந்து நான் அவர்களுக்காக தேர்ந்தெடுத்ததும் பாலும் தேனும் வழிந்தோடுவதும் எல்லா நாடுகளிலும் பெருமை மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்துச் செல்வேன் என்றும் அவர்களிடம் ஆணையிட்டு கூறினேன். மேலும் அவர்களை பார்த்து ஒவ்வொருவரும் தம் கண்களுக்கு விருந்தளிக்கும் அருவறுப்பானவற்றை விட்டெறியட்டும். எகிப்தின் தெய்வச் சிலைகளால் உங்களையே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள்.
நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொன்னேன். அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர், எனக்கு செவிசாய்க்க மறுத்தனர். அவர்களின் கண்களுக்கு விருந்தளித்த அருவறுப்பானவற்றை எவனும் விட்டெறியவில்லை. எகிப்தின் தெய்வ சிலைகளை ஒதுக்கிவிடவும் இல்லை. ஆகையால் எகிப்து நாட்டின் நடுவில் என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்து கொள்வேன் என்று நான் கூறினேன். ஆயினும் அவர்களை சூழ்ந்திருந்த வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நான் நடந்து கொண்டேன். இவ்வேற்றினத்தாரின் கண்முன் அன்றோ நான் அவர்களை எகிப்து நாட்டினின்று வெளிக்கொணர்ந்து என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். ஆக நான் அவர்களை எகிப்து நாட்டினின்று புறப்படச் செய்து பாலை நிலத்துக்கு கூட்டி வந்து வாழ்வழிக்கும் என் நியமங்களை அவர்களுக்கு கொடுத்து வாழ்வு தரும் என் நீதி நெறிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அவற்றை கடைபிடிப்போர் வாழ்வு பெறுவர், மேலும் அவர்களை புனிதப்படுத்தும் ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி என் ஓய்வு நாள்களை எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஓர் அடையாளமாக தந்தருளினேன். ஆனால் இஸ்ராயேல் வீட்டார் பாலை நிலத்தில் எனக்கெதிராக கிளர்ச்சி செய்தனர், கடைபிடிப்போர்க்கு வாழ்வளிக்கும் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்காமல் என் நீதி நெறிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு என் ஓய்வு நாள்களையும் மிகவும் இழிவுபடுத்தினார்கள். எனவே பாலை நிலத்திலேயே என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி அவர்களை அழித்துவிடப் போவதாக நான் கூறினேன். ஆயினும் நான் இவர்களை புறப்படச் செய்ததை கண்ட வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நடந்து கொண்டேன். மேலும் நான் அவர்களுக்கு அழிக்கவிருந்ததும் பாலும் தேனும் வழிந்தோடுவதும் எல்லா நாடுகளிலும் பெருமை மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்துச் செல்ல மாட்டேன் என்று பாலை நிலத்தில் அவர்களிடம் ஆணையிட்டு கூறினேன். ஏனெனில் என் நீதி நெறிகளை அவர்கள் ஒதுக்கிவிட்டனர், என் நியமங்களின்படி அவர்கள் நடக்கவில்லை, என் ஓய்வு நாள்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள், அவர்களின் தெய்வ சிலைகளையே அவர்களின் இதயம் நாடியது. ஆயினும் நான் அவர்களை கண்ணோக்கி அழிக்காமல் விட்டுவிட்டேன். பாலை நிலத்தில் நான் அவர்களை முழுவதும் ஒழித்து விடவில்லை. ஆனால் பாலை நிலத்திலேயே அவர்களுடைய புதல்வர்களை பார்த்து, உங்கள் மூதாதையரின் நியமங்களின்படி நடவாதீர்கள், அவர்களுடைய நீதி நெறிகளை கை கொள்ளாதீர்கள், அவர்களுடைய தெய்வ சிலைகளால் உங்களையே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், என் நியமங்களின்படி நடந்து என் நீதி நெறிகளை கடைபிடித்து ஒழுகுங்கள், என் ஓய்வு நாள்களை புனிதப்படுத்துங்கள், அவை எனக்கும் உங்களுக்கும் இடையே ஓர் அடையாளமாக திகழும், அப்போது நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று நான் கூறினேன். ஆனால் அவர்களின் பிள்ளைகளோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர், கடைபிடிப்போர்க்கு வாழ்வளிக்கும் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்கவில்லை, என் நீதி நெறிகளையும் கடைபிடித்து ஒழுகவில்லை, என் ஓய்வு நாள்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். எனவே பாலை நிலத்திலேயே என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்து கொள்வேன் என்று நான் கூறினேன். ஆயினும் நான் இவர்களை புறப்படச் செய்ததை கண்ட பிறவினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நான் நடந்து கொண்டு என்னை அடக்கிக் கொண்டேன். மேலும் அவர்களை வேற்றினத்தாரிடையே பிரிந்து போகச் செய்வதாகவும் நாடுகளிடையே சிதறிப்போகச் செய்வதாகவும் பாலை நிலத்தில் அவர்களுக்கு எதிராக ஆணையிட்டு கூறினேன். ஏனெனில் என் நீதி நெறிகளின்படி அவர்கள் செய்யவில்லை, என் நியமங்களை ஒதுக்கிவிட்டார்கள், என் ஓய்வு நாள்களை இழிவுபடுத்தினார்கள், அவர்களின் மூதாதையரின் தெய்வ சிலைகளை வணங்கினார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்மை பயக்காத நியமங்களையும் வாழ்வு தராத நீதி நெறிகளையும் நான் அவர்களுக்கு அளித்தேன். அவர்கள் தங்கள் தலைப்பிள்ளைகளையெல்லாம் பலியிடச் செய்து அவர்களின் அந்த காணிக்கைகளாலேயே அவர்களை தீட்டுப்படச் செய்தேன். அவர்களை திகிலுறச் செய்யவும் நானே ஆண்டவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டும் இவ்வாறு செய்தேன்.
ஆகையால் மானிடா, இஸ்ரவேல் வீட்டாருக்கு எடுத்துச் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, எனக்கு மீண்டும் மீண்டும் துரோகம் செய்து உங்கள் மூதாதையர் என்னை இழிவுபடுத்தியுள்ளனர். நான் அவர்களுக்கு தருவதாக வாக்களித்திருந்த நாட்டுக்கு அவர்களை அழைத்து வந்ததும் அங்கிருந்த ஒவ்வொரு உயர்ந்த குன்றையும் தழைத்த மரத்தையும் கண்டவுடன் ஆங்காங்கே தங்கள் பலிகளை செலுத்தினார்கள். எனக்கு சினமூட்டும் நேர்ச்சிகளை படைத்தார்கள், நறுமண புகை காட்டினார்கள், நீர்ம பலிகளை வார்த்தார்கள். நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செல்லும் தொழுகை மேடு எங்கே உள்ளது என்று கேட்டேன். எனவே அதன் பெயர் பாமா என்று இந்நாள் வரை வழங்குகிறது. ஆகவே இஸ்ரவேல் வீட்டாரிடம் சொல், உங்கள் மூதாதையரை பின்பற்றி நீங்களும் தீட்டுப்படுவீர்களோ? அவர்களின் அருவருக்கத்தக்கவற்றின் பின் தெரிந்து நீங்களும் விபச்சாரம் செய்வீர்களோ? இன்று வரையிலும் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அர்ப்பணித்து உங்கள் பிள்ளைகளை நெருப்புக்கு பலியாக்கி உங்கள் தெய்வச் சிலைகள் அனைத்தாலும் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்களா என் திருவுளத்தை கேட்டறிய போகிறீர்கள்? என்மேல் ஆணை, நீங்கள் கேட்டறிய நான் விடமாட்டேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மேலும் மரத்தையும் கல்லையும் வழிபட்டு நாங்களும் வேற்றினத்தாரை போலவும் வேற்று நாடுகளின் குடிமக்களைப் போலவும் இருப்போம் என்று உங்கள் மனத்தில் எழும் எண்ணம் நிறைவேறப்போவதே இல்லை. இது என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் வெளிப்படும் சினத்தோடும் நான் உங்களை ஆள்வேன். வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் சீறி வரும் சினத்தோடும் பிற மக்களினங்களிடையே இருந்து உங்களை அழைத்து வந்து நீங்கள் சிதறி கிடக்கும் நாடுகளிலிருந்து உங்களை ஒன்று சேர்ப்பேன். உங்களை வேற்றினத்தாரின் பாலை நிலத்துக்கு அழைத்துச் சென்று அங்கே உங்களை நேருக்கு நேராய் தீர்ப்பிடுவேன். எகிப்து நாட்டின் பாலை நிலத்தில் உங்கள் மூதாதையரை தீர்ப்பிட்டது போல் உங்களையும் நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உங்களை என் கோலின் கீழ் கடந்து போகச் செய்து உடன்படிக்கையின் கட்டுக்குள் கொண்டு வருவேன். கிளர்ச்சி செய்வோரையும் என்னை மீறி நடப்போரையும் உங்களிடையே இருந்து களைந்து விடுவேன். அவர்கள் வாழும் நாட்டிலிருந்து நான் அவர்களையும் அழைத்து வருவேன். ஆனால் இஸ்ரவேல் நாட்டினுள் அவர்கள் புகமாட்டார்கள். அப்போது நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் ஒவ்வொருவரும் போய் உங்கள் தெய்வச் சிலைகளை வழிபட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் பின்னர் நீங்கள் எனக்கு செவி சாய்த்து உங்கள் காணிக்கைகளாலும் தெய்வச் சிலைகளாலும் என் பெயரை மாசுபடுத்தவே மாட்டீர்கள். என் திருமலையில் இஸ்ரவேல் நாட்டு மலைமுகட்டில் வாழும் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் அந்நாட்டில் என்னை வழிபடுவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அங்கே நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். அங்கே உங்கள் புனித பலிகள் அனைத்தோடும் படையல்களையும் முதற்பலன் காணிக்கைகளையும் நான் எதிர்பார்த்து நிற்பேன். பிற மக்களினங்களிடையே இருந்து உங்களை அழைத்து வருவேன். நீங்கள் சிதறி கிடக்கும் நாடுகளிலிருந்து நான் ஒன்று சேர்க்கும் போது உங்களை நறுமண காணிக்கையாக ஏற்றுக்கொள்வேன். அப்போது நான் தூயவர் என்பது உங்கள் மூலம் வேற்றினத்தார்க்கு வெளிப்படும். இவ்வாறு நான் உங்கள் மூதாதையர்க்கு தருவதாக ஆணையிட்டு கூறிய இஸ்ரவேல் நாட்டுக்கு நான் உங்களை அழைத்து வரும்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்கள் வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளச் செய்த செயல்கள் அனைத்தையும் அங்கே நீங்கள் நினைத்து நீங்கள் புரிந்த எல்லா தீச்செயல்களின் பொருட்டும் உங்களையே மிகவும் நொந்து கொள்வீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, உங்கள் தீய வழிகளுக்கும் கெட்ட பழக்கங்களுக்கும் ஏற்ப நான் உங்களை நடத்தாமல் என் பெயரின் பொருட்டு உங்களுக்கு இவ்வாறெல்லாம் செய்யும் போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.
ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நீ உன் முகத்தை தெற்கு நோக்கி திருப்பி தென் பகுதிக்கு எதிராக அருளுரை ஆற்றி நெகேபின் நிலப்பரப்பின் காட்டுவெளிக்கு எதிராக இறைவாக்குரை. நெகேபில் இருக்கும் காட்டுவெளிக்கு சொல், ஆண்டவரின் வாக்கை கேள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ நான் உனக்கு தீ வைப்பேன், அது உன்னிலிருக்கும் எல்லா பச்சை மரங்களையும் பட்ட மரங்களையும் எரித்துவிடும். கொழுந்துவிட்டெறியும் அப்பிழம்பு அணைக்கப்படாது. தென் திசை முதல் வட திசை வரை இருக்கும் எல்லா முகங்களும் அதனால் கருகி போகும். ஆண்டவராகிய நானே அதை கொளுத்தினேன் என்பதை யாவரும் அறிந்து கொள்வார்கள். அதுவோ அணைந்து போகாது. அப்போது நான், தலைவராகிய ஆண்டவரே, இவன் ஓமைகளை புனைபவன் அன்றோ என்று என்னை குறித்து சொல்கிறார்களே என்று முறையிட்டேன். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 21. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் முகத்தை எருசலேம் நோக்கி திருப்பி திருத்தலங்களுக்கு எதிராக அருளுரை ஆற்றி இஸ்ரேல் மண்ணுக்கு எதிராக இறைவாக்குரை. இஸ்ரேல் மண்ணுக்கு சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ நான் உனக்கு எதிராக எழுந்து என் வாளை உரையினின்று உருவி உன்னிலிருக்கும் நேரியவர்களையும் தீயவர்களையும் வெட்டி வீழ்த்துவேன். உன்னிலிருக்கும் நேரியவரையும் தீயவரையும் நான் வெட்டி வீழ்த்தப் போவதால் தென் திசை முதல் வடதிசை வரையுள்ள அனைவருக்கும் எதிராக என் வாள் உரையினின்று உருவப்படும். ஆண்டவராகிய நானே என் வாளை உரையினின்று உருவியுள்ளேன். இனி அது மீண்டும் உரைக்குள் இடப்படாது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வர். மானிடா, நீயோ பெருமூச்சு விட்டு அழு. உடைந்த உள்ளத்தோடும் மனக்கசப்போடும் அவர்கள் கண்முன் பெருமூச்செறிந்து அழு. ஏன் பெருமூச்செறிந்து அழுகிறாய் என்று அவர்கள் உன்னை கேட்பார்கள். அப்போது நீ சொல், வரப்போவதை நான் கேள்விப்பட்டிருப்பதால்தான். அது வரும்போது இதயமெல்லாம் உருகும், கைகளெல்லாம் தளரும், மனமெல்லாம் மயங்கும், முழங்கால்களெல்லாம் நீரைப் போல் அலம்பும். இதோ அது வருகிறது, அது வந்தே தீரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இறைவாக்காகச் சொல். தலைவர் கூறுவது இதுவே, ஒரு வாள், கூர்மையாக்கப்பட்டதும் துலக்கப்பட்டதுமான வாள். படுகொலை செய்வதற்கென அது கூர்மையாக்கப்பட்டுள்ளது, மின்னலென ஒளிர்வதற்கென அது துலக்கப்பட்டுள்ளது. நாம் மகிழ்ச்சி கொள்வோமா? ஏனெனில் என் மக்கள் எல்லா எச்சரிக்கைகளையும் தண்டனைகளையும் புறக்கணித்துவிட்டனர். கையில் பிடிப்பதற்காகவே அவ்வாள் துலக்கி வைக்கப்பட்டுள்ளது, கொலைஞனின் கரத்தில் கொடுப்பதற்காகவே அவ்வாள் கூர்மையாக்கப்பட்டு துலக்கப்பட்டுள்ளது. மானிடா, நீ ஓலமிட்டு அலறு, ஏனெனில் அது என் மக்களை நோக்கியும் இஸ்ராயேலின் தலைவர்கள் அனைவரை நோக்கியும் வீசப்படும். என் மக்களுடன் அவர்கள் அனைவரும் அவ்வாளுக்கு இரையாவர். ஆகையால் உன் மார்பிலே அறைந்து கொள். உண்மையாகவே இது ஒரு சோதனை. அவர்கள் மனமாற மறுத்தால் இவை அனைத்தும் அவர்களுக்கு நிகழும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மானிடா, நீயோ இறைவாக்குறை, கை கொட்டு. இருமுறை மும்முறை வாள் வீசப்படட்டும். கொலைக்கான வாள் அது, அவர்களை சூழ்ந்து வரும் படுகொலைக்கான வாள் அது. அது இதயங்களை கலங்கச் செய்யும். நான் வைத்துள்ள அவ்வாள் ஒவ்வொரு நகர் வாயிலிலும் பலரை வீழ்த்தும். ஆம், அது மின்னுவதற்காக செய்யப்பட்டது, கொலைக்காக கூர்மையாக்கப்பட்டது. வலப்புறமும் இடப்புறமும் உன் கூர்மையை காட்டு. எத்திசையெல்லாம் உன் முகம் திருப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் காட்டு.
நானும் கை கொட்டி சினம் தீர்த்து கொள்வேன். இதை உரைப்பவர் ஆண்டவராகிய நானே. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, பாபிலோன் மன்னனின் வாள் வருவதற்கென்று நீ இரண்டு சாலைகள் அமை. அவ்விரண்டும் ஒரே நாட்டினின்று புறப்பட வேண்டும். ஒரு கைகாட்டியை செய்து நகருக்கு செல்லும் சாலையின் தொடக்கத்தில் நாட்டிவை. அம்மோனியரின் ராபாவுக்கும் யூதாவின் அரண்சோழ் எருசலேமுக்கும் வாள் செல்லும் வகையில் சாலை அமை. ஏனெனில் பாபிலோன் மன்னன் இரு சாலைகளும் பிரியும் சந்தியில் நிமித்தம் பார்ப்பதற்காக நிற்கிறான். அம்புகளை உலுக்கி போடுகிறான். குலதெய்வ சிலைகளிடம் திருவுளம் கேட்கிறான். ஈரலால் நிமித்தம் பார்க்கிறான். அவனது வலக்கையில் எருசலேமுக்கு போகும்படியான குறி விழுந்தது. அரண் தகர்ப்பு பொறிகளை அமைப்பதற்கும் கொலைக்கான ஓலத்தை எழுப்புவதற்கும் குரலை உயர்த்தி போர்க்கூச்சல் இடுவதற்கும் வாயில்களுக்கு நேராக அரண் தகர்ப்பு பொறிகளை அமைப்பதற்கும் மண்மேடு எழுப்பி முற்றுகை அரணை கட்டுவதற்குமான குறி விழுந்தது. ஆனால் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்டவர்களின் பார்வையில் இதெல்லாம் பொய்க்குறியாக தோன்றுகிறது. ஆனால் அவர்களது குற்றம் மறக்கப்படாமல் அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவர். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உங்கள் குற்றம் மறக்கப்படவில்லை. நீங்கள் இழைத்த தவறுகள் வெளியாக்கப்பட்டுள்ளன. உங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் உங்கள் பாவங்கள் காணப்படுகின்றன. இஞ்ஞனமே, நீங்கள் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதால் கைதிகளாய் பிடிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலின் தீட்டுப்பட்ட தீய தலைவனே, உனக்கு இறுதி தண்டனைக்கென குறிக்கப்பட்ட நாள் இதோ வந்துவிட்டது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் தலைப்பாகையை எடுத்துவிடு, மகுடத்தை அகற்றிவிடு. இப்போதைய நிலை இனி தொடராது. தாழ்ந்தோர் உயர்வர், உயர்ந்தோர் தாழ்வர். நான் தரவிருப்பது அழிவு, அழிவு, அழிவு. தண்டனை தீர்ப்பு வழங்குபவர் எவரோ அவர் வரும் வரை அது நடவாது. அவருக்கே அப்பொறுப்பை அளிப்பேன். நீயோ மானிடா, இறைவாக்குறை. அம்மோனியரையும் அவர்களின் பழிப்புறையையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. இதோ வாள், கொலை செய்வதற்காக வாள் உருவப்பட்டுள்ளது. மின்னலை போல் ஒளிர்ந்து வெட்டி வீழ்த்துவதற்காக அது கூர்மையாக்கப்பட்டுள்ளது. உன்னை குறித்து வீணான காட்சிகள் கண்டு பொய்யான குறிகள் சொன்னாலும் வெட்கப்படவிருக்கும் தீயோரின் பிடரியில் வாள் விழும். அந்த வாள் வந்துவிட்டது. தண்டனை உச்ச நேரத்தை எட்டிவிட்டது. நீ வாளை திரும்ப உரையிலே போடு. நீ படைக்கப்பட்ட ஊரில், நீ பிறந்த மண்ணில் நான் உன்னை தீர்ப்பிடுவேன். என் ஆத்திரத்தை உன்மேல் கொட்டுவேன். என் சினத்தீயை உன்மேல் பொழிவேன். அழிப்பதில் வல்லவர்களான கொடியோரின் கையில் உன்னை ஒப்புவிப்பேன். நீ தீக்கிரையாவாய். உன் இரத்தம் நாட்டினுள் சிந்தி கிடக்கும். ஏனெனில் நீ நினைக்கப்பட மாட்டாய். ஆண்டவராகிய நானே இதை உரைத்துள்ளேன். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 22. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, அவளுக்கு தீர்ப்பிட மாட்டாயா? குருதியை சிந்திய என் நகருக்கு நீ தீர்ப்பிட மாட்டாயா? அவ்வாறெனில் அவளின் எல்லா அருவறுப்புகளையும் எடுத்து கூறு. நீ சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. தனக்கு தண்டனை நாள் வரும்படி தன் நடுவில் குருதியை சிந்தி தனக்கென சிலைகளை செய்து தீட்டுப்படுத்தி கொண்ட நகர் இதுவே. நீ சிந்திய குருதியினால் குற்றப்பழிக்கு ஆளானாய். நீ வடித்த தெய்வச் சிலைகளால் தீட்டுப்பட்டவளானாய். நீ உன் நாள்களை முடித்துவிட்டாய். உன் ஆண்டுகளை முடிவுக்கு கொணர்ந்து விட்டாய். ஆகவே உன்னை வேற்றினத்தாருக்கு இழிபொருளாகவும் எல்லா நாட்டினருக்கும் ஏளனப் பொருளாகவும் ஆக்குவேன். உன் அருகில் உள்ளோரும் தொலையில் உள்ளோரும் உன்னை பேர்கெட்ட நகர் எனவும் அமளி நிறைந்தவள் எனவும் இகழ்வர்.
உன்னிடத்தில் உள்ள இஸ்ரவேலின் தலைவர்கள் தங்கள் வலிமையால் குருதி சிந்துகிறார்கள். உன்னிடையே தாய் தந்தையரை அவமதித்தார்கள். அந்நியரை துன்புறுத்தி தந்தையற்றோரையும் கைம்பெண்களையும் இழிவாய் நடத்தினார்கள். நீயோ எனக்குரிய தூய்மையானவற்றை அவமதித்து ஓய்வு நாள்களை தீட்டுப்படுத்தினாய். புறங்கூறி கொலை செய்வோர் உன்னிடம் உள்ளனர். அவர்கள் மலைகளின் மேல் படைக்கப்பட்டதை உண்கின்றனர். உன்னிடையே முறைகேடானதை செய்கின்றனர். தங்கள் தந்தையின் திறந்த மேனியை வெளிப்படுத்துகிறவர்களும் தீட்டான காலத்தில் பெண்களை பலவந்தப்படுத்துகிறவர்களும் உன்னிடையே உள்ளனர். ஒருவன் அடுத்திருப்பவன் மனைவியுடன் முறை தவறி நடக்கிறான். இன்னொருவன் வெட்கமின்றி தன் மருமகளை கெடுக்கிறான். வேறொருவன் தன் தந்தைக்கு பிறந்த தன் சகோதரியையே பலவந்தப்படுத்துகிறான். உன்னிடையே பலர் குருதி சிந்த கையூட்டு பெறுகின்றனர். நீ வட்டி வாங்குகிறாய், கொடுத்ததற்கு மேலாய் பிடுங்கி அடுத்திருப்பவனை ஒடுக்குகிறாய். நீ என்னை மறந்துவிட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உன் நீதியற்ற வருமானத்தை முன்னிட்டும் நீ உன்னிடையே சிந்திய இரத்தத்தை முன்னிட்டும் நான் என் கைகளை தட்டுவேன். நான் உன்னை தண்டிக்கும் நாளில் உன் மன உறுதி நிலைத்திருக்குமா, அல்லது உன் கைகள் வலிமையுடன் விளங்கிடுமா? ஆண்டவராகிய நானே இதை சொல்கிறேன். நான் இதை செய்தே தீர்வேன். உன்னை வேற்றினத்தாரிடையே சிதறடிப்பேன். நாடுகளிடையே கலந்தொழியச் செய்வேன். உன் அருவறுப்புக்கு ஒரு முடிவு கட்டுவேன். வேற்றினத்தாரிடையே தீட்டுப்பட்டவளாய் நீ நிற்கையில் நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரவேல் வீட்டார் எனக்கு களிம்பாகிவிட்டனர். அவர்கள் எல்லாரும் எரிநெருப்பில் கிடக்கும் வெள்ளி, வெண்கலம், வெள்ளீயம், இரும்பு, ஈயம் ஆகியன போலாயினர். அவர்கள் களிம்பாகிவிட்டார்கள். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் யாவரும் களிம்பாகிவிட்டதால் உங்கள் எல்லாரையும் எருசலேமில் ஒன்று சேர்ப்பேன். வெள்ளி, வெண்கலம், இரும்பு, ஈயம் ஆகியவற்றை நெருப்பிலிட்டு உருக்குவது போல் நானும் என் சினத்திலும் சீற்றத்திலும் நகரின் நடுவில் இட்டு உருக்குவேன். நான் உங்களை ஒன்றாய் சேர்த்து உங்கள் மீது என் சினத்தின் கனலை ஊதுவேன். நீங்களும் நகரின் நடுவில் உருக்கப்படுவீர்கள். வெள்ளி சூளையில் உருக்கப்படுவது போல் நீங்களும் அதன் நடுவில் உருக்கப்படுவீர்கள். அதன் மூலம் ஆண்டவராகிய நான் என் சினத்தை உங்கள் மீது கொட்டியுள்ளேன் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது. மானிடா, அந்த நாட்டுக்கு சொல், நீ தூய்மைப்படுத்த பெறாத நாடு, ஏனெனில் என் சினத்தின் நாள்களில் உன்னில் மழை பெய்யவில்லை. அவளின் போலி இறைவாக்கினர் சதித்திட்டம் தீட்டி இறையை கிழிக்கும் கர்ச்சிக்கின்ற சிங்கம் போல் மக்களை விழுங்குகிறார்கள். அவர்கள் விலையுயர்ந்த கருவூலத்தையும் பொருள்களையும் எடுத்துச் செல்கின்றனர். கைம்பெண்களை நகரிடையே மிகுதியாக்குகின்றனர். அவளின் குருக்கள் என் திருச்சட்டத்தை மீறுகின்றனர். எனக்குரிய தூய்மையானவற்றை தீட்டுப்படுத்துகின்றனர். தூய்மையானவற்றிற்கும் பொதுவானவற்றிற்கும் வேற்றுமை பாராமலும் தீட்டானவற்றையும் தீட்டற்றவற்றையும் பிரித்துணராமலும் இருக்கின்றனர். ஓய்வு நாளை கடைபிடிப்பது பற்றி கவலையற்றிருந்தனர். நானோ அவர்களால் அவமதிப்புக்குள்ளானேன். அவளின் தலைவர்கள் இறையை கிழிக்கும் ஓநாய்கள் போல் உள்ளனர். அநீதியாய் செல்வம் ஈட்ட மக்களை கொலை செய்து குருதி சிந்துகின்றனர். அவளின் போலி இறைவாக்கினர் இச்செயல்களை பொய்க்காட்சிகள் மூலமும் பொய்க்குறிகள் மூலமும் வெள்ளையடித்து மூடி மறைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லாத போதே தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்கிறார்கள். நாட்டின் பொதுமக்கள் பிறர் பொருளை பறிக்கின்றனர், கொள்ளையடிக்கின்றனர். ஏழைகளையும் எளியவர்களையும் துன்புறுத்தி அந்நியரை இழிவாய் நடத்தி நீதி வழங்க மறுக்கின்றனர். எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன்.
ஆயினும் யாரும் கெட்டவில்லை. எனவே நான் அவர்கள் மேல் என் சினத்தை கொட்டி என் எரிசினத்தால் அவர்களை விழுங்குவேன். அவர்கள் செய்த எல்லாவற்றையும் அவர்கள் தலைமீதே சுமத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 23. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, ஓர் அன்னைக்கு மகள்கள் இருவர் இருந்தனர். அவர்கள் எகிப்தில் வேசிகளாய் மாறினர். தங்கள் இளமை முதலே வேசித்தனத்தில் ஈடுபட்டிருந்தனர். அங்கே அவர்களின் மார்புகள் வருடப்பட்டன. அவர்களின் கன்னி கொங்கைகளை பிறர் தொட்டு விளையாடினர். அவர்களில் மூத்தவள் பெயர் ஒகோலா, இளையவள் பெயர் ஒகலிபா. எனக்கு உரியவர்களாகிய அவர்கள் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் பெற்றெடுத்தனர். ஒகோலா என்பவள் சமாரியா, ஒகலிபா என்பவள் எருசலேம். ஒகோலா என்னுடையவளாயிருக்கையிலேயே வேசி தொழில் செய்தாள். அவள் தன் காதலர்களாகிய அசீரியர் மேல் காமம் கொண்டாள். அவர்கள் நீல ஆடை உடுத்திய போர் வீரர்களும் அழகிய இளைஞர்களாகிய ஆளுநர்களும் அதிகாரிகளும் குதிரை ஏறிய வீரர்களும் ஆயிருந்தனர். அவள் அசீரியர்களில் தலை சிறந்த அனைவருடனும் வேசி தொழில் செய்தாள். தான் காமுற்ற அனைவரின் சிலைகளாலும் தீட்டுப்பட்டாள். எகிப்தில் அவள் தொடங்கிய வேசி தொழிலை விட்டொழிக்கவில்லை. அங்கே அவளின் இளமை முதலே ஆண்கள் அவளுடன் படுத்துறங்கினர். அவளின் கன்னி கொங்கைகளை தொட்டு விளையாடினர். தங்கள் காமத்தை அவளிடம் கொட்டி தீர்த்தனர். எனவே அவள் காமுற்ற அவளின் காதலர்களாகிய அந்த அசீரியர் கைகளிலேயே அவளை விட்டுவிட்டேன். அவர்கள் அவளின் ஆடைகளை உரிந்து அவளின் ஆண்மக்களையும் பெண்மக்களையும் கவர்ந்து கொண்டு அவளை வாளால் கொன்று போட்டனர். பெண்களுக்குள் அவள் இழி சொல் ஆனாள். இவ்வாறு அவர்கள் அவள் மீது தண்டனையை நிறைவேற்றினர். அவள் தங்கை ஒகலிபா இதையெல்லாம் கண்டாள். இருப்பினும் தன் தமக்கையை விட காமத்திலும் வேசித்தனத்திலும் இழிந்தவளானாள். அவளும் ஆளுநர், படைத்தலைவர், பகட்டான ஆடை அணிந்த போர் வீரர், குதிரை ஏறிய வீரர் ஆகிய அழகிய இளைஞரான அசீரியர் மேல் காமமுற்றாள். அவளும் தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டதை நான் கண்டேன். இருவரும் ஒரே வழியில் நடந்தனர். ஆனால் இவள் வேசித்தனத்தில் இன்னும் மிகுதியாக ஈடுபட்டாள். சுவரில் சிவப்பாய் தீட்டப்பட்ட கல்தேய நாட்டு ஆண்களின் உருவங்களை கண்டாள். இடையில் கச்சை கட்டி கொண்டு தலையில் தலைப்பாகை அணிந்த அவர்கள் தங்கள் பிறப்பிடமான கல்தேயாவில் உள்ள பாபிலோன் நகரினர் போல் இருந்ததை கண்டாள். அவள் அவர்களை கண்டதும் அவர்கள் பால் காமுற்று கல்தேயாவில் உள்ள அவர்களுக்கு தூதர்களை அனுப்பினாள். பாபிலோனியர் அவளிடம் வந்து காமப்படுக்கையில் படுத்து தங்கள் காமத்தால் அவளை தீட்டுப்படுத்தினர். அவர்களால் தீட்டுப்பட்ட பின் அவள் அவர்களிடமிருந்து தன் மனத்தை விலக்கிக் கொண்டாள். அவள் வெளிப்படையாய் தன் வேசித்தனத்தில் ஈடுபட்டு தன் திறந்த மேனியை வெளிப்படுத்திய போது நான் வெறுப்பால் அவளிடமிருந்து விலகிக் கொண்டேன். அவள் தமக்கையிடமிருந்து விலகிக் கொண்டது போலவே செய்தேன். ஆயினும் அவள் எகிப்தில் தன் இளமையில் ஈடுபட்ட வேசித்தனத்தை மனத்தில் கொண்டு இன்னும் மிகுதியாய் அதில் ஆழ்ந்தாள். அவள் தன் காதலர் பால் காமுற்றாள். அவர்களின் பாலியல் உறுப்பு கழுதையின் உறுப்பு போலும் விந்து குதிரையின் விந்து போலும் இருந்தன. எகிப்தில் அவர்கள் உன் மார்புகளை வருடி உன் இளம் கொங்கைகளோடு விளையாடிய இளமை கால வேசித்தனத்தை நீ ஆவலுடன் ஆடினாய். ஆகவே ஒகலிபா, தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நான் உன் காதலர்களை உனக்கு எதிராய் கிளம்பச் செய்வேன். இவர்களிடமிருந்து நீ வெறுப்பினால் விலகிக் கொண்டாய். அவர்களை உனக்கு எதிராய் எத்திசையிலிருந்தும் கொண்டு வருவேன். பாபிலோனியர், கல்தேயர் யாவரையும், பெக்கோது, சோவா, கோகா என்னும் இடத்தாரையும்,
அசீரியரையும் வரச் செய்வேன். அவர்கள் அழகிய இளைஞராயும் ஆளுநர்களாயும் படைத்தலைவர்களாயும் தேர்ப்படை வீரர்களாயும் உள்ளனர். அவர்கள் யாவரும் குதிரை ஏற்றத்தில் தேர்ச்சி பெற்றவர். அவர்கள் உனக்கு எதிராய் படைக்கலம் தாங்கி வருவர். தேர்கள், குதிரை வண்டிகள், திரளான மக்கள் ஆகியோருடன், பெரிய கேடயங்களோடும் சிறிய கேடயங்களோடும் தலைச்சிராவோடும் வந்து உனக்கு எதிராய் நாற்புறமும் உன்னை சூழ்ந்து கொள்வர். நான் உன்னை தண்டிக்குமாறு அவர்களிடம் ஒப்புவிப்பேன். அவர்களும் தங்கள் முறைப்படி உன்னை தண்டிப்பார்கள். நான் என் பெருஞ்சினத்தை உனக்கு எதிராய் திருப்புவேன். அவர்களும் உன்னை கடுஞ்சினத்துடன் நடத்துவர். அவர்கள் உன் மூக்கையும் காதுகளையும் வெட்டி எறிவர். எஞ்சியோர் வாளால் வீழ்வர். அவர்கள் உன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கவர்ந்து செல்வர். எஞ்சியோர் விழுங்கப்படுவர். மேலும் அவர்கள் உன் ஆடைகளை உரிந்து உன் விலையுயர்ந்த அணிகளை எடுத்துக்கொள்வர். இவ்வாறு எகிப்தில் தொடங்கின உன் காமவெறியையும் வேசித்தனத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். இவற்றை இனிமேல் நீ நாடமாட்டாய். எகிப்தை நீ நினைவு கொள்ளவும் மாட்டாய். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ யாரை வெறுக்கிறாயோ, யாரிடமிருந்து மனம் கசந்து திரும்பினாயோ, அவர்களிடமே உன்னை ஒப்புவிப்பேன். அவர்கள் வெறுப்போடு உன்னை நடத்துவர். நீ உழைத்து பெற்றவை அனைத்தையும் கவர்ந்து கொண்டு உன்னை திறந்த மேனியாகவும் வெறுமையாகவும் விட்டு செல்வர். உன் வேசித்தனம், காம வெறி, ஒழுக்கக்கேடு ஆகியவற்றின் வெட்கக்கேடு வெளிப்படும். நீ வேற்றினத்தார் மீது காமவெறி கொண்டு அவர்களின் சிலைகளால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்டதால் அவர்கள் உனக்கு இப்படி செய்வர். உன் தமக்கையின் வழியிலேயே நீயும் சென்றாய். எனவே அவள் குடித்த கிண்ணத்தை உன் கையில் தருவேன். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் தமக்கை குடித்த கிண்ணத்தில் நீயும் குடிப்பாய். அகன்று குழிந்து நிறைந்திருப்பது அக்கிண்ணம். நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் நீ ஆளாவாய். குடிவெறியாலும் துயரத்தாலும் நிறைந்திருப்பாய். உன் தமக்கை சமாரியாவின் கிண்ணம் துயரமும் அழிவும் கொண்ட கிண்ணம். குடிப்பாய், அதை நீ குடித்து முடிப்பாய். அதனை உடைத்தெறிவாய் துண்டுகளாய். உன் மார்புகளை கீறிக்கொள்வாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ என்னை மறந்து உன்னிடமிருந்து என்னை ஒதுக்கிவிட்டதால் உன் காமவெறி மற்றும் வேசித்தனத்தின் விளைவுகளை நீயே சுமந்து கொள். ஆண்டவர் எனக்கு மேலும் உரைத்தது. மானிடா, ஒகோலாவையும் ஒகலிபாவையும் தீர்ப்பிடுவாயா? அவ்வாறெனில் அவர்களின் அருவறுப்பான செயல்களை எடுத்து கூறு. ஏனெனில் அவர்கள் வேசித்தனம் செய்தனர். அவர்கள் கைகளோ இரத்தக்கரை படிந்தவை. சிலைகளோடு அவர்கள் வேசித்தனம் செய்தனர். எனக்கென பெற்றெடுத்த பிள்ளைகளை சிலைகளுக்கு உணவாய் படைத்தனர். இதற்கு மேலும் செய்தனர். அதே நேரத்தில் எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாள்களை இழிவுபடுத்தினர். அதே நேரத்தில் தங்கள் குழந்தைகளை சிலைகளுக்கு பலியிட்டனர். என் தூயகத்தில் நுழைந்து அதை இழிவுபடுத்தினர். என் இல்லத்தில் அவர்கள் இவ்வாறு செய்தனர். அவர்கள் தொலைவில் வாழ் மனிதருக்காக தூதர்களை அனுப்பினர். அவர்கள் வந்தபோது குளித்து கண்களுக்கு மை தீட்டி அணிகலன்களை அணிந்து கொண்டனர். அழகான மஞ்சத்தில் அமர்ந்து அதன் முன்னால் இருந்த மேசையில் எனக்குரிய நறுமணப் பொருள்களையும் எண்ணெயையும் வைத்தனர். களியாட்ட கூட்டத்தின் இறைச்சல் அவர்களை சுற்றியிருந்தது. பாலை நிலத்திலிருந்து வந்த குடிகார கும்பலும் அதனோடு சேர்ந்து கொண்டது. அவர்கள் அப்பெண்களின் கைகளில் வளையலிட்டார்கள். அழகிய மகுடங்களை அவர்கள் தலையில் சூட்டினார்கள். அப்போது வேசித்தனத்தால் தளர்ந்து போன ஒருத்தியை குறித்து நான் உரைத்தேன். அவர்கள் அவளை வேசியாய் நடத்தட்டும். ஏனெனில் அவள் இப்போது வேசிதான். விலை மாதரிடம் செல்வது போல் அவர்கள் அப்பெண்களிடம் சென்றனர். ஒகோலா, ஒகலிபா ஆகிய இரு வேசி பெண்களிடமும் சென்றனர்.
ஆனால் நீதிமான்கள் அவர்களுக்கு வேசித்தனத்தில் ஈடுபட்டு கொலை செய்த பெண்களுக்குரிய தண்டனையை கொடுப்பர். ஏனெனில் அவர்கள் வேசிகள்தாம். இரத்தக்கரை அவர்கள் கைகளில் உள்ளது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. அவர்களை நடுக்கத்திற்கும் கொள்ளைக்கும் உள்ளாக்குமாறு அவர்களுக்கு எதிராய் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி வா. அக்கூட்டமோ அவர்களை கல்லால் எரிந்து வாளால் வெட்டி சாய்க்கும். அவர்களின் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கொன்று வீடுகளை நெருப்பினால் சுட்டெரிக்கும். இவ்வாறு நாட்டில் காமவெறியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். அதன் மூலம் மற்ற பெண்களும் இவர்களைப் போல் காமவெறியராய் இல்லாமலிருக்க எச்சரிக்கை பெறுவர். நீங்களும் உங்கள் காமவெறி, சிலை வழிபாடு ஆகிய குற்றங்களின் பாவ வினையை சுமப்பீர்கள். அதன் மூலம் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 24. 9 ஆண்டின் 10 மாதத்தின் 10 நாளில் ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. மானிடா, இந்த நாளை, பாபிலோன் மன்னன் எருசலேமை முற்றுகையிட்ட இந்த நாளை குறித்துவை. கலக வீட்டாருக்கு ஓமை ஒன்றின் வழியாக எடுத்து கூறு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. கொப்பரை ஒன்றை எடுத்துவை, தண்ணீரை அதில் ஊற்று, உள்ளே இறைச்சி துண்டுகளை போடு, தொடை தோல் பகுதி ஆகிய நல்ல பாகங்களை போடு, பொறுக்கி எடுத்த எலும்புகளால் நிரப்பு, மந்தையில் சிறந்ததை கொண்டு வா, விறகு கட்டைகளை அதன் கீழ் அடுக்கு, இறைச்சி துண்டுகளை வேகவை, எலும்புகளும் உள்ளிருக்கட்டும். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். குருதியை சிந்தும் நகருக்கு ஐயோ கேடு! துருப்பிடித்த கொப்பரை இது, இதன் துரு நீங்கவே இல்லை. ஒவ்வொரு துண்டாய் அதிலிருந்து எடு, தேர்வு செய்து எடுக்க வேண்டாம். ஏனெனில் அவள் சிந்திய குருதி அவள் நடுவில் உள்ளது. வெறுமையான பாறையில் அதை ஊற்றினாள், புழுதியில் மறையும்படி தரையில் அதை ஊற்றவில்லை. சினத்தை கிளறவும் பழிவாங்கவுமே புழுதியில் அதை மறைக்காது வெறுமையான பாறையில் ஊற்றச் செய்தேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். குருதி சிந்திய நகருக்கு ஐயோ கேடு! விறகுகளை நானும் உயரமாய் அடுக்குவேன். எனவே விறகு கட்டைகளை மிகுதியாக அடுக்கு, நெருப்பு மூட்டி இறைச்சியை நன்கு வேகவை, நறுமண பொருள்களையும் கலந்துவிடு, எலும்புகளும் கரியட்டும். பின்னர் வெறுமையான கொப்பரையை நெருப்பு கட்டைகள் மேல் வை, களிம்பு காய்ந்து உருகும் வரை அது சூடேறட்டும், அதன் அழுக்கு கரைந்து போகட்டும், அதை பிடித்திருந்த துருவும் நீங்கட்டும். அனைத்து முயற்சிகளையும் அது வீணடித்துவிட்டது. அதன் திண்மையான துரு நெருப்பினாலும் அகலவே இல்லை. உன்னுடைய துரு காமவெறியாகும். ஏனெனில் நான் உன்னை தூய்மைப்படுத்த விழைந்தேன், ஆனால் நீ உன் அழுக்கினின்று தூய்மையாகவில்லை. உனக்கெதிரான என் சினம் தனியும் மட்டும் நீ தூய்மையாகப் போவதில்லை. ஆண்டவராகிய நானே உரைத்தேன். நான் செயலாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பின்வாங்க மாட்டேன், இரக்கம் காட்ட மாட்டேன், மனம் மாற மாட்டேன். உன் நடத்தைக்கு ஏற்பவும் உன் செயல்களுக்கு ஏற்பவும் நீ தீர்ப்பிடப்படுவாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன், மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள்.
மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரவேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமும் ஆகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண்மக்களும் பெண்மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாயிருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். மானிடா, நான் அவர்களிடமிருந்து அவர்களுடைய வலிமை, மகிழ்ச்சி, மாட்சி, கண்களின் இன்பம், இதயத்தின் விருப்பம் ஆகியவற்றையும் அவர்களுடைய ஆண்மக்கள் பெண்மக்கள் யாவரையும் என்று எடுத்துக்கொள்கின்றேனோ, அன்று அழிவுக்கு தப்பியவன் ஒருவன் ஓடி வந்து இச்செய்தியை உனக்கு சொல்வான். அப்போது உன் வாய் திறக்கப்படும். தப்பி வந்தவனிடம் நீ பேசுவாய், மௌனமாயிருக்க மாட்டாய். இவ்வாறு நீ அவர்களுக்கு ஓர் அடையாளமாயிருப்பாய். நானே கடவுள் என்பதை அவர்களும் அறிந்து கொள்வார்கள். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 25. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, அம்மோனியருக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு எதிராய் இறைவாக்குரை. அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். அவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனது தூயகம் தீட்டுப்படுத்தப்பட்ட போதும், இஸ்ரவேல் நாடு பாழாக்கப்பட்ட போதும், யூதாவின் வீட்டார் சிறைப்பிடிக்கப்பட்ட போதும், ஆகா என்று கூறி அக்களித்தீர்கள். எனவே உங்களை கீழ்த்திசைனருக்கு உரிமையாக ஒப்புவிக்கப் போகிறேன். அவர்கள் உங்கள் நடுவே பாளையம் அமைப்பார்கள், கூடாரங்கள் அடிப்பார்கள், உங்கள் மரங்களின் கனிகளை உண்பார்கள், உங்கள் மந்தையின் பாலை பருகுவார்கள். ராபாவை ஒட்டகங்களின் மேய்ச்சல் நிலமாகவும் அம்மோனை மந்தையின் கிடையாகவும் மாற்றுவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இஸ்ரவேல் நாட்டுக்கு எதிராக நீங்கள் கைகொட்டி குதித்து வன்மனத்துடன் மகிழ்ந்தீர்கள். எனவே நான் என் கைகளை உங்களுக்கு எதிராய் ஓங்கி உங்களை வேற்றினத்தாருக்கு கொள்ளை பொருளாய் ஒப்புவிப்பேன். உங்களை மக்களினங்களின் என்று பிரித்து நாடுகளிடையே இல்லாதபடி பூண்டோடு அழிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, மோவாபும் சேயிரும் இதோ யூதா வீட்டார் மற்ற மக்களினங்களைப் போலவே உள்ளனர் என கூறினர். எனவே மோவாபின் மலை வாயிலை திறப்பேன். அதன் அணிகலனாகவும் எல்லையாகவும் உள்ள பெத்தசிமோத்து, பாகால் மெகோன், கிரியத்தாயும் ஆகியவற்றை அழிப்பேன். மோவாபை அம்மோனுடன் சேர்த்து கீழே நாட்டினருக்கு உரிமையாக கொடுப்பேன். அது மக்களினங்களிடையே நினைவு கூறப்பட மாட்டாது. மோவாபின் மேல் தண்டனையை வருவிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அது அறிந்து கொள்ளும். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, யூதா வீட்டாரை ஏதோம் பழி தீர்த்து அதன் மூலம் குற்றப்பழிக்குள்ளானது. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் ஏதோமுக்கு எதிராய் என் கைகளை ஓங்கி அதன் மாந்தரையும் விலங்குகளையும் கொல்வேன், அதை பாழாக்குவேன்,
தேமானிலிருந்து தேத்தான் வரை மக்கள் வாளால் வீழ்வர். என் மக்களாகிய இஸ்ராயேலரின் கையால் ஏதோமை பழிவாங்குவேன். அவர்களும் என் சினத்திற்கும் சீற்றத்திற்கும் தக்கவாறு ஏதோமுக்குச் செய்வார்கள். அது என் பழிவாங்குதலை உணர்ந்து கொள்ளும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, பெலிஸ்தியர் பழிவாங்குமாறு இதயத்தில் பகை உணர்வுடன் செயல்பட்டனர். பழைய பகையை மனத்தில் வைத்து யூதாவை அழிக்க தேடினர். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், பெலிஸ்தியருக்கு எதிராக என் கைகளை ஓங்குகிறேன். கெரேத்தியரை கொன்று கடற்கரை ஊர்களில் எஞ்சியவற்றை எல்லாம் அழிப்பேன். வன்மையாய் அவர்களை பழிவாங்கி என் சீற்றத்தால் அவர்களை தண்டிப்பேன். அவ்வாறு அவர்களை பழிவாங்குகையில் நானே ஆண்டவர் என அவர்கள் அறிந்து கொள்வர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 26. 11 ஆண்டில் மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமை குறித்து தீர் நகரம் கூறியது, ஆகா, நாடுகளின் கதவுகள் உடைக்கப்பட்டுள்ளன. அந்நகரம் எனக்கு திறந்துள்ளது. அது அழிவில் வீழ்ந்து கிடப்பதால் நான் வளமடைவேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், தீர் நகரே, நான் உனக்கு எதிராயிருக்கிறேன். கடல் அலைகள் எழும்புவது போல் உனக்கு எதிராக பல மக்களினங்கள் எழும்பும்படி செய்வேன். அவர்கள் தீர் நகரின் மதில்களை அழிப்பர். அதன் காவல் மாடங்களை இடித்து தள்ளுவர். இடிபாடுகளும் அதில் இராதபடி வெறும் கற்பாறையாக தோன்றச் செய்வேன். கடல் நடுவே வலை காயும் திட்டாய் அது மாறும். ஏனெனில் நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எல்லா மக்களினங்களுக்கும் கொள்ளை பொருளாகும் அந்நகர். உள்நாட்டில் உள்ள அதன் புறநகர்கள் வாளால் அழிக்கப்படும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இதோ வடக்கில் உள்ள மன்னரின் மன்னனாம் பாபிலோனின் மன்னன் நெபுகத்நேசரை குதிரைகளோடும் தேர்களோடும் குதிரை வீரர்களோடும் பெரிய படைகளோடும் தீர் நகருக்கு எதிராக வரச் செய்வேன். உள்நாட்டில் உள்ள உன் புறநகர்களை அவன் வாளால் வீழ்த்துவான். உனக்கெதிராய் மண்மேடு எழுப்பி உன் மதில்களுக்கு எதிராய் முற்றுகை அரண் அமைத்து உனக்கெதிராய் தன் கேடயங்களை உயர்த்துவான். அரண் தகர் பொறிகளை உன் மதில்களுக்கு எதிராய் திருப்பி உன் காவல் மாடங்களை படைக்கலன்களால் நொறுக்குவான். அவனுடைய குதிரைகள் மிகுதியானவை, எனவே அவை கிளப்பும் புழுதி உன்னை மூடும். இடித்து திறக்கப்பட்ட நகரில் எளிதாய் நுழைவது போல் அவன் உன் நகரில் நுழைகையில் குதிரைகளும் வண்டிகளும் தேர்களும் எழுப்பும் பேரொலியால் உன் மதில்கள் அதிரும். குதிரைகள் குழம்புகளால் உன் தெருக்களை அவன் மிதிப்பான். வாளால் உன் மக்களை கொல்வான். வலிமையான உன் தூண்கள் தரையில் விழும். அவர்கள் உன் செல்வத்தை கொள்ளையடித்து உன் வாணிபச் சரக்கை பறித்து கொண்டு போவர். உன் மதில்களை இடிப்பர். உன் அழகிய வீடுகளை அழிப்பர். உன் கற்களையும் மரங்களையும் இடிபாடுகளையும் கடலில் எறிவர். உன் பாடலின் ஒலியை நிறுத்திவிடுவேன். இனிமேல் உன் யாழோசை கேட்காது. உன்னை ஒரு வெறுமையான பாறையாக்குவேன். நீயோ வலை காயும் தீட்டாவாய். ஒருபோதும் நீ திரும்ப கட்டியெழுப்பப்பட மாட்டாய். ஏனெனில் ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். தலைவராகிய ஆண்டவர் தீர் நகருக்கு கூறுவது இதுவே, நீ பேரொலியுடன் வீழ்ச்சியுறுகையில் உன் மக்கள் காயமுற்று ஓலமிடுகையில் அவர்கள் உன் நடுவே கொல்லப்படுகையில் கடற்கரை நகர்கள் அதிராவோ? அப்போது கடற்கரை தலைவர்கள் அனைவரும் தங்கள் அரியணையை விட்டிறங்கி தங்கள் உயர்ந்த ஆடைகளையும் பூப்பின்னல் ஆடைகளையும் அகற்றுவர். திகிலடைந்தவர்களாய் தரையில் அமர்வர். ஒவ்வொரு நொடியும் உன்னை கண்டு மருண்டு நடுங்குவர். அப்போது உன்னை குறித்து இரங்கற்பா ஒன்று பாடி உன்னிடம் சொல்வர், சீர்மிகு மாநகரே, நெய்தல் நில மாந்தரால் நிறைந்தவளே,
மா கடலில் வலிமையோடு விளங்கினையே, நீயும் உன்னில் வாழ் மக்களும் அடுத்திருந்த அனைவருக்கும் பேரச்சம் விளைவித்தீர். அந்தோ என்னே உன் வீழ்ச்சி! இப்போது உன் வீழ்ச்சியில் கடற்கரை நகர்கள் நடுங்குகின்றன, உன் அழிவில் தீவுகள் திகிலுறுகின்றன. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: மக்கள் குடியேறாத நகர் போல் அழிந்த நகராக நான் உன்னை மாற்றுகையில், ஆழ்கடலை உன்மேல் கொண்டு வருகையில், அதன் வெள்ளம் உன்னை மோதி மூடுகையில், நான் உன்னை பாதாளத்தில் இறங்குகிறவர்களோடு